வாழ்க வளமுடன் வாங்க. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. இன்றைய புனிதமான நல்ல தினத்திலே நாம வள்ளலாரின் மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற சிந்தனைய தொடர்ந்து செய்யவிருக்கிறோம். போன வாரம் தைப்பூசம் அன்று நல்ல புனிதமான நாள் பௌர்ணமி அன்று வள்ளலாருடைய வரலாறு பார்த்தோம். வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், மகரிஷிக்கும் அவருக்கும் உள்ள பொருத்தம், மகரிஷிக்கு அவர் தரிசனம் கொடுத்தது, இவற்றையெல்லாம் பார்த்தோம். இறுதியாக மரணமிலா பெருவாழ்வு என்ன அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்த்தோம். தமிழ்ல தமிழ் செய்யுள்ள தமிழ் இலக்கணத்துல அந்தாதி அப்படிங்கிற ஒரு ஒரு நயம் உண்டு. புலவர்கள் எல்லாம் அந்தாதி பாடல்கள் அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப நம்ம அபிராமி அந்தாதி அப்படின்லாம் படிச்சிருப்போம். அந்தாதின்னா அந்தம் பிளஸ் ஆதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பாடலா எழுதுவாங்க புலவர்கள். அதில் இப்போ அபிராமி அந்தாதி எடுத்துக்கிட்டா, ஒரு பாடலுடைய முடிவு, ஒரு பாடலுடைய அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக இருக்கும். எந்த வார்த்தையை வச்சு ஒரு பாடலை முடிப்பாங்களோ அதே வார்த்தையை வச்சு அடுத்த பாடலை ஆரம்பிப்பாங்க. அதுதான் அந்தம் பிளஸ் ஆதி அந்தாதி அப்படின்னு. அது போன்று போன வாரம் நாம மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற தலைப்புல முடித்தோம். இறுதியாக குறைந்த நேரத்தில் முடித்தோம். இன்று அதையே ஆதியாக வைத்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை சிறிது நினைவு கூர்ந்து விரிவா பார்க்க விரிக்கிறோம். அதன் பிறகு வள்ளலாருடைய வாழ்க்கையில போன வாரம் விடுபட்டு போன சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து விரிவாக பார்க்க விரும்பியிருக்கிறோம். இது போக மகரிஷியுடைய தத்துவங்கள், வேதாத்திரிய விஞ்ஞானம் எல்லாமே, மகரிஷியுடைய தத்துவங்கள் பிளஸ் அவருடைய விஞ்ஞானம் இவற்றையெல்லாம் கொண்ட அவருடைய அருப்பெருஞ்சோதி அகவல், திருவருட்பா போன்ற பாடல்கள்ல ஆழமாக அமைந்த வேதாத்திரிய கருத்துக்கள் எல்லாத்தையும் நாம பார்க்கவிருக்கிறோம். மரணமிலா பெருவாழ்வுனா என்ன? மரணம்னா என்ன? உடலை விட்டு உயிர் பிரிந்து போனா இதுதான் மரணம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். வெளிப்பார்வைக்கு அது சரிதான். மரணமிலா பெருவாழ்வு அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்க சாகவே மாட்டாங்க, அவங்க எப்பயுமே இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. வெளியில வாழறனால பூமிக்குள்ள ஜீவசமாதியாக வாழ்வாங்க. இந்த வார்த்தை மரணமெல்லாம் பெருவாழ்வுன்னு சொல்லிட்டாலே நமக்கு ஜீவசமாதி அப்படிங்கிறதா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா சித்தர்கள் எல்லாரும் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. 18 சித்தர்களும் ஜீவசமாதி அடைந்த தலங்கள் தான் இன்றைக்கு மிகவும் பிரபலமாக அருளாசி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்குது. திருப்பதியில கொங்கனர் சித்தர், திருவண்ணாமலையில இடைக்காடர், மதுரையில சுந்தரானந்தர், இப்படி ஒவ்வொரு சித்தராக சமாதி அடைஞ்சாங்க. அப்போ ஜீவசமாதி அடைவதுதான் மரணமிலா பெருவாழ்வா? அப்ப மகரிஷி ஜீவசமாதி அடையல, வள்ளலாரும் ஜீவசமாதி அடையல, அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத நம்ம போன வரமே பார்த்துட்டோம். இப்படி நிறைய சித்தர்கள் ஜீவசமாதி அடையாத சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாழும் காலத்துல சித்தர்களாக இருப்பாங்க, நிறைய அற்புதங்கள் புரிவாங்க. அவங்களுடைய மரணம் இயற்கையாக உடம்பை விட்டு உயிர் பிரியும், சாதாரணமாக தான் அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதையுமே ஜீவசமாதி அப்படிங்கிற தலைப்புல தான் போடுவாங்க அந்த பக்தர்கள், அவருடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக. அப்படி ஜீவசமாதி என்று அடக்கம் செய்யப்பட்ட எத்தனையோ சித்தர்களுடைய சமாதி உண்மையான ஜீவசமாதி எல்லாம் கிடையாது, இயற்கையான மரணமாகத்தான் அவர்களுக்கு இருக்கும். அவருடைய உயிர் சக்தி கலத்திலயும் சிவகலத்திலயும் கலக்கும், பெரிய இயக்க மண்டலத்துல கலக்கும். ஆனா அவருடைய உடல் உள்ளுக்குள்ளே அழியாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமெல்லாம் இல்லை. அந்த சித்தர் ஜீவசமாதி இயற்கையா அடைந்தாரா அடையலையா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ மண்ணுக்குள்ள போய் ஜீவசமாதி அடைவதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற தவறான எண்ணத்தை நம்ம கைவிடணும். ஆனா அப்படி ஒரு பழக்கம் நமக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் சித்தர்கள் பலர் அப்படி அடைஞ்சதனால்தான். மகரிஷி அவர்களிடம் கேட்ட பொழுது, நீங்க ஜீவசமாதி அடைவீர்களா? மகரிஷி, அப்படி நான் அடைய மாட்டேன். ஏனென்றால் ஜீவசமாதி என்பது ஒரு விதமான கௌரவமான தற்கொலைக்கு ஒப்பாகும். அது ஒரு தற்கொலை, அது கௌரவமான, நம்மளை நாமளே கௌரவமா தற்கொலை செய்து கொள். ஏன்னா ஒருத்தர் ஜீவசமாதி அடைய போறாரு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு உருவாகிரும். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட டிவியில கூட நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ராமநாதபுரம் பக்கத்துல ஒருத்தர் இப்படிதான், ஒரு சாமியார், நான் ஜீவசமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுத்து அதுல நிறைய வசூல் எல்லாம் பண்ணி அப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிப்போம்.
அப்படி ஜீவசமாதி அப்படின்னு சொல்லாட்டே சொன்னாலே மனிதனுக்கு சமுதாயத்துல கௌரவம் மிக உயரத்துல போயிருது. ஆனா இது கௌரவமான தற்கொலைன்னு மகரிஷி சொன்னார். அப்போ சித்தர்கள் எல்லாம் இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த சித்தர்களும் மகான்களும் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்பதான் முடிவெடுப்பாங்க. அதன்படி எந்த ஒரு மகானுக்கும் எந்த ஒரு சித்தருக்கும் கொடுக்காத ஒரு சர்டிபிகேட்டை மகரிஷி வள்ளலாருக்கு கொடுத்ததை வர சொல்லியிருந்தோம். அதாவது எல்லா சித்தர்களும் ஒரு ஆன்மீக இயக்கத்தை கட்டமைப்பதில் தோல்வி அடைந்தார்கள். எந்த ஒரு சித்தரும் மணவளக்கலை மன்றம் என்றோ அறிவு திருக்கோயில் என்றோ ஆரம்பிக்கல. என்ன ஆரம்பித்தா அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை தருவதற்கு சமுதாயம் ரெடியா இருக்கு. அப்பேற்பட்ட சமுதாயம் இது. இப்ப மக்களுக்கு அவர்கள் உணர்த்த முடியாம நூல்கள் மூலமாகவும் நேரடி சீடர்கள் மூலமாக மட்டும்தான் அவர்கள் உணர்த்திக்கிட்டு வந்தாங்க. இப்படி இப்படி ஒரு சூழ்நிலைகள் மக்களுக்கு உணர்த்த முடியாத சூழ்நிலை அளவுக்கு மக்கள் இருந்ததுனால அவர்கள் வேறு வழி இல்லாமல் தன் வாழ்நாளுக்கு உள்ளாக மக்களுக்கு சீடர்கள் மூலமாகவோ சீடர்களுக்கு மட்டுமோ போதனை செய்து நூல்கள் மூலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தன் மரணத்திற்கு பிறகாச்சு இந்த மக்கள் தன்னுடைய உடல் அடக்கப்பட்ட இடத்திற்கு வரும் பொழுது அவங்க ஜீவசமாதி அப்படிங்கிற ஒன்று அடைந்தால் அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைகளால அந்த இடத்துக்கு தேடி வரக்கூடிய மக்கள் ஆட்கொள்ளப்படுவார்கள். ஆட்கொள்ளப்பட்டு இந்த சித்தர் என்ன எந்த எண்ணத்தோடு அவர் ஜீவசமாதி அடைஞ்சாரோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் வர்றவர்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பதிக்கு போனா நமக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பதிக்கு போனா பணம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது அங்க அடங்கியுள்ள சித்தர் கொங்கணர் அப்படிங்கிறவர். அந்த கொங்கணர் சித்தர் இந்த மாதிரி எண்ணத்தோட அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பார். இங்க வரக்கூடிய மக்களுக்கு அவங்க பொருள் வளத்துல நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பொருள் வளத்துல நல்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சி வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அடைஞ்சிருப்பார். அந்த களத்துக்கு கொங்கணருடைய ஜீவகாந்த களம் அந்த ஏழுமலை உச்சியில இருக்கு. அந்த காலத்துக்கு நாம போகும் பொழுது அந்த எண்ணங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் பிரபஞ்சத்திலிருந்து நம்மளை ஆட்கொள்ளுது. அதன் காரணமாக அந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. இப்படித்தான் அப்போ தன் வாழ்நாளுக்குள்ள இந்த மக்களை திருத்த முடியல, இறந்த பிறகாச்சு மரணத்த பிறகாச்சு திருத்துவோம் அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா ஒரு இயக்கத்தையும் கட்டமைக்க முடியல. அப்ப இதுதான் அவர்களுக்கு இருந்த ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருந்தது. அதன் காரணமாக அந்த ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இப்ப இதுதான் சூழ்நிலை. இந்த எல்லா சித்தர்களையும் தாண்டி வள்ளலார் ஒருத்தர் தான் சன்மார்க்க சங்கம் என்று, இப்ப நாம இப்படி உலக சமுதாய சேவா சங்கம் என்று இருக்கும், அதே போல அவர் சன்மார்க்க சங்கம் என்று ஆரம்பித்தார். நாம மணவளக்கலை மன்றம் அப்படிங்கறத அவர் சத்திய ஞான சபை அப்படின்னு ஆரம்பித்தார். இப்படி ஆரம்பித்து பாதையிலேயே தோல்வி கண்டு 2 வருஷம் தான் அவரு தன்னுடைய இயக்கத்தையே நடத்த முடிந்தது. அப்புறம் இறப்பு நேர்ந்து விட்டது அவருக்கு. அப்போ அதுவும் பாதையிலே தோல்வி. அது அதன் பிறகு அதே வள்ளலார் மகரிஷியுடைய எளிய உடலை ஆட்கொண்டு முடித்தார் என்று மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆன்மீக இயக்கத்தை நடத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மனவளக்கலையை குண்டலினி யோகத்தை சொல்லி கொடுக்க முடியாத ஒரு இருள் நிறைந்த காலகட்டத்துலதான் எல்லா சித்தர்களும் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப சயின்ஸ் வளர்ந்துட்ட இந்த காலகட்டத்துல டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இப்ப ஜூம் ஆப்ல எல்லாம் இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நினைச்ச எதையுமே எங்கேயும் உலகம் போற ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் வேர்ல்டுல இருந்துகிட்டு இன்னும் பழைய காலம் மாதிரி ஜீவசமாதி அடைஞ்சாதான் பெருமை அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் மகரிஷி அது தேவையில்லை, அது தற்கொலை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ இது இது மரணமில்லா பெருவாழ்வு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எதுதான் மரணமில்லா பெருவாழ்வு? ஏன்னா சித்தர்களுடைய மூணு பாலிசி, அவருடைய மூணு பாலிசியில் இது ஒரு முக்கியமான பாலிசி. அதாவது மகிழ்போகம், ஈதல், இரவாமை. மகிழ்போகம் அப்படிங்கிறது புலன் இன்பங்கள்ல அளவு முறையோட இருப்பது. ஈதல், பிறருக்கு ஈகை செய்வது. இரவாமை, இந்த இரவாமை அப்படிங்கறதான் விரிவாக சொல்லும் பொழுது மரணமில்லா பெருவாழ்வு. உண்மையான இரவாமை என்பது, உண்மையான மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது உடல் பூமிக்கு உள்ள ஜீவசமாதி அடைந்து அழியாம இருப்பது அல்ல. ஒரு மனிதன் தன் வாழ்நாளுக்குள்ள இறைநிலையை அடையணும். இறைநிலை நமக்கு கொடுத்த ஆயுசு நமக்கு 120 வயசு. 120 ஆண்டுகள் வாழ்றவங்க இப்ப ஜப்பான்ல சீனாவில எல்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயுமே ஒருத்தர் 120 வயசு வாழ்ந்த ஒரு மகான் இருக்கிறார். ஒரு சித்தர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் தான் ராமானுஜர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில்ல அவருடைய பூத உடல் இன்னும் அப்படியே வெளியில
சித்தர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பூமிக்கு உள்ளதான் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க, இவருக்கு வெளியிலே அந்த உடம்பு இன்னும் அப்படியேதான் வச்சிருப்பாங்க 1000 வருஷமா இருக்கு. அப்படி தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ள ஒரு மனுஷன் இறைநிலையை உணரணும், இறைநிலையை அறியிறது வேற உணர்றது வேற. இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன், மூன்று விஷயங்களை மகிழ்ச்சி உள்ள சுத்த வெளிதான் தெய்வம் என்று தெரிந்து கொண்டு எல்லா தவமும் செய்வது பெரிய விஷயம் கிடையாது. அந்த தவத்துல நாளுக்கு நாள், நேத்து இருந்ததை விட இன்னைக்கு, இன்னைக்கு விட இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எப்படி நாம முன்னேற்றமாக போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது குருவருளும் திருவருளும் நன்கா நன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய பாவப்பதிவுகள் குறைந்தே கொண்டே வந்து நம் வாழ்நாளுக்குள்ள கருமைய தூய்மை கிடைக்கும், அறிவு முழுமை அடையும், நம்முடைய குணமே அன்பும் கருணையுமாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு மனவளக்கலைஞன் வாழும் பொழுதே அது மரணமில்லா பெருவாழ்வுதான். அப்பேற்பட்ட மனவளக்கலைஞன் இறந்தால் அது மரணமே அல்ல. அவருடைய உடல்தான் உயிர், இந்த ரெண்டுமே பிரியுதே தவிர அவனுடைய உயிரானது இந்த மிகப்பெரிய பேரியக்க மண்டலத்துல ஒன்றிவிடும் அல்லது சுத்த வெளியில கலந்து விடும். அதற்கு பெயர் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறதா. ஒரு நதி கடல்ல கலந்துருச்சுன்னா அத்தோட அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதோடைய வாழ்வின் நோக்கமே அதுதான், அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே மறுபடியும் அது போகுது. ஐயோ இந்த நதி காணாம போயிருச்சே, இந்த நதியுடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சே அப்படி நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அதோடைய ஆரம்பமே அங்கிருந்து ஆரம்பித்தது. அதுபோல உண்மையாக அந்த பேரியக்க மண்டலத்தோட சுத்தவெளியோட நம்முடைய உயிர் கலப்புற அளவுக்கு நாம் வாழும் பொழுது தவத்தை எல்லாம் நன்றாக செய்து சின்சியரா நம்முடைய ஸ்தை யோகாவை செஞ்சுக்கிட்டு வந்தா நாளுக்கு நாள் நமக்கு முன்னேற்றம், தெய்வ துணை எல்லாமே கிடைக்கும். இப்படி கிடைச்சி கொண்டே வந்தா நம் வாழ்வே ஒரு மரணமில்லா பெருவாழ்வு, நாம் இறந்த பிறகும் அது மரணமில்லா பெருவாழ்வு தான். அந்த வகையில மகரிஷி அவர்கள் கௌரவமான தற்கொலையாகிய ஜீவசமாதியை அடையவில்லை. அதனால அவர் மரணமில்லா இரவாமை அவருக்கு இல்லைங்கிறது கிடையாது, அவரும் இரவாமையில தான் இருக்கிறாங்க. நம்மளும் அந்த ஒரு நல்ல ஒரு நிலையை அடைவதற்கு வாய்ப்புகளை மகரிஷி நமக்கு கொடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதனால மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது உடல் அழியாத நிலை கிடையாது, உயிரானது பரத்தோட மெர்ஜாகணும், இந்த பேரியக்க மண்டலத்தோட மெர்ஜாகணும். வாழும் காலத்துல நம்முடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருக்கணும். அது எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட உடல் சார்ந்த அர்த்தமே இதுக்கு கிடையாது. சரி, இதை பத்தி ஒரு கிளியர் ஐடியா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கும். இப்ப வள்ளலாருடைய வாழ்க்கையில அவருடைய சிறு வயதுல நடந்த சில சம்பவங்கள், விட்டு போன சம்பவங்களா என்று பார்க்கவிருக்கிறோம். அதன் பிறகுதான் முக்கியமாக மகரிஷியுடைய கருத்துக்கள், வேதாத்திரிய விஞ்ஞானத்தை எல்லாத்தையும் இவர் எவ்வாறு 150 ஆண்டு காலம் முன்னாடி எப்படி இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல்ல வள்ளலாருடைய சித்து விளையாட்டுகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பலருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருவது அவர் தண்ணியில விளக்கரிச்சாரு அப்படின்னு கேள்விப்படுவோம். இது உண்மையாவே நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் நடந்த இடம் கருங்குழி அப்படிங்கிற ஒரு ஊர். இது கடலூர் மாவட்டத்துல வடலூர் பக்கத்திலே சிதம்பரம் பக்கத்துல இருக்கும். இந்த கருங்குழிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு அன்பர் வீட்டுல சில வருடங்கள் வள்ளலார் தங்குறாரு. அங்க இருந்து இரவு நேரத்துல பாடல்கள் நூல்கள் எல்லாம் எழுதுறாங்க. அப்படி நூல் எழுதும் பொழுது ஒரு நாள், அப்பெல்லாம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, அப்ப தீபம்தான், தீபத்துல எண்ணெய் ஊத்தணும். அந்த எண்ணெய் ஊத்துறதுக்காக ஒரு மண் பாண்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற மாதிரி எவர் சில்வர் பாத்திரம் டம்ளர் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, எல்லாமே மண் பாண்டம் தானே எல்லாமே. ஒரு டம்ளர் கூடனா மண்ல செஞ்ச டம்ளர் தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தண்ணி ஊத்தி வைக்கும் பொழுது நமக்கு தெரியும், இந்த தண்ணியோ எண்ணெயோ நம்ம ஊத்தி வச்சோம்னா இந்த மண் பாண்டம், நீங்க இப்ப கூட அகல் விளக்குல கூட பாக்கலாம். இப்ப நம்ம என்னதான் அகல் விளக்குல, ஏன் ஒரு மெட்டல்ல செஞ்ச காமாட்சி விளக்குலோட நீங்க எண்ணெய் ஊத்தி வச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும். இது இந்த எண்ணெயினுடைய இயல்புன்னு சொல்லலாம். இது இதையே மண் பாண்டத்துல அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தும் போது ஃபுல்லா வேமா லீக் ஆகும். அப்ப இது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, அப்ப எண்ணெய் பூரா வேஸ்ட் ஆயிடும். அப்ப முத தண்ணியை ஊத்தி செக் பண்ணுவாங்க அது எவ்வளவு தூரம் லீக் ஆகுது, அதுடைய குவாலிட்டி அப்படின்னு. ஸோ அதன்படி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புதுசா செய்த அந்த மண் டம்ளரை, அந்த பாண்ட சின்ன பாண்டத்தை வெறும் தண்ணி மட்டும் ஊத்தி அந்த வீட்டுல இருக்கிற அந்த அன்பருடைய மனைவி தண்ணி மட்டும் ஊத்தி வச்சிருக்கிறாங்க. எண்ணெயை வைக்க மறந்துட்டாங்க. இதை பழகிறதுக்காக இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக வைக்கிறாங்க. அவங்க மறந்துட்டதை வள்ளலாருக்கு தெரியாது. இரவு நேரத்துல எப்பயும் போல அவரு விளக்குல தீபம்னு அந்த நூல்ல எழுதுறாரு. அந்த விளக்குல எண்ணெய் தீர்ந்து போய் விடுது. இப்போ அந்த
தம்ளல இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து ஊத்துறாரு. அது தண்ணி அப்படிங்கிறது வள்ளலாருக்கு தெரியாது, அவருடைய கவனம் முழுக்க நூல்கள்ல தான் இருக்கு. இப்போ அந்த தண்ணியில அந்த நீ அந்த தீபம் சுடர்விட்டு எரியுது. இந்த அதிசயம் தான் காலையில வந்து பார்க்கும் பொழுது இரவு முழுக்க எரிஞ்சிருக்கு. காலையில வந்து அந்த அம்மையார் பார்க்கும் பொழுது என்ன வெறும் தண்ணியில அந்த தமிழை காணமே, இது எப்படி அப்படின்னு, இதுலதான் நம்ம என்ன இருந்தது, இதைத்தான் நான் ஊத்தி நான் விளக்க எடுத்தேன் அப்படின்னு வள்ளலார் சொல்றாங்க. அப்பதான் அந்த அம்மையார் சொல்றாங்க, இல்ல நான் பழகுவதற்காகத்தான் அதுல வெறும் தண்ணியை ஊத்தி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த சித்து உலகம் போற பரவி இன்னைக்கும் வடலூருக்கு போறவங்க அந்த கருங்குழிங்கிற கிராமத்துக்கு போய் வள்ளலார் தண்ணீரில் விளக்கெடுத்து அந்த வீட்டை பார்ப்பதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறாங்க. இது போன்ற சித்து விளையாட்டுகள் நிறைய பண்ணியிருக்கிறார். மகரிஷி அவர்களுக்கு சித்து விளையாட்டுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா வள்ளலார் அந்த சித்து விளையாட்டுகள்லாம் ஏன் செஞ்சாரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அவருடைய கருத்துக்கள் மக்களுக்கு அதிக அளவுல ரீச் ஆகலை. அப்ப மக்களை தன்பால் ஈர்ப்பதற்காக ஒரு சில விதமான இந்த விளையாட்டுகள் எல்லாம் செய்தால்தான் மக்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுக்காக இருக்கலாம். இந்த கணிப்பு கூட நம்முடைய சிற்றறிவுக்கு தான் எட்டுகிற கணிப்பு. இதற்கு மேல ஏதாச்சும் காரணம் இருந்தா அது மகரிஷி சொல்வது போல பறவைகளின் காலடியின் அடையாளத்தை நாம் பார்க்க முடியாது ஆகாயத்தில். அது போல வள்ளலாருடைய துறவி நிலை உயர்வை, அந்த அறிவின் உயர்வை நாம் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. அவர் எந்த காரணத்தினால் அதை செஞ்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மகரிஷியுடைய கொள்கை என்ன, இந்த சயின்ஸ் வளர்ந்த காலகட்டத்துல, இவ்வளவு தூரம் சயின்டிபிக்கா டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்துல அப்படியெல்லாம் மேஜிக் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்ன. அதை கூட ஒரு கதை கூட சொன்ன, ஒரு ஆப்பிள் மகரிஷி மேஜிக் செஞ்சு காமிக்க சொல்லும் பொழுது ஒரு ஆப்பிளை ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி அந்த ஆப்பிளை அவர் சாப்பிட்டுட்டு, பாத்தீங்களா இந்த ஆப்பிளை நான் என்னுடைய உடம்பாக மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கெல்லாம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. அப்பதான் சொல்றாங்க, நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறத விட பெருசா பெரிய எந்த ஒரு அதிசயமும் இந்த உலகத்துல நடக்கல, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் மகரிஷி எடுத்து சொல்றாங்க. அதனால வள்ளலாருடைய அறிவு நிலை உயர்வுல இது எப்படி நடந்தது? சரி, மற்ற சித்து விளையாட்டுகள் கூட வள்ளலார் நினைச்சு செஞ்சது. வள்ளலார் நினைக்காம இயற்கையாகவே அவருக்கு நடந்த ஒரு சித்து தான் இது. இப்போ அவர் தண்ணியில விளக்கெரித்தாருன்னு சொல்றோம், ஆனா உண்மையா, உண்மையாகவே வள்ளலார் என்ன நினைச்சாரு? அவர் அந்த தண்ணியில அந்த தமிழல்ல மண் தமிழல்ல இருந்தது என்னையும் தான் நினைச்சு ஊத்தினார். அவருக்கு தண்ணி இருக்கிறது அவருக்கே தெரியாது இல்லையா? இப்ப தெரியாம ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, அது சித்தாக மாறி இருக்குன்னா இது வள்ளலார் செஞ்சது கிடையாது, இது இறைவனுடைய திட்டம், இறைவனுடைய சித்தம். இதே போன்று ஒரு உதாரணத்தை வடிவுடையம்மன் கதையில நம்ம பார்த்தோம். வள்ளலார் சிறுவயதுல இருக்கும் பொழுது அவருடைய அன்னியார் இவர் நடுராத்திரி வீட்டுக்கு வருவாரு, கதவு பூட்டியிருக்குன்னு சொல்லி வெளியிலே தூங்கிடுவாரு, அன்னியார தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அன்னியார் கதவை திறந்து எழுப்பி அவருக்கு உணவு ஊட்டி கை கழுவி விட்டு உள்ள போய் தூங்குவாங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு அன்னையார் கதவை திறப்பாங்க, ஏன் பண்ணி உள்ள வரல, வெளியிலே தூங்கிட்டு, நீங்க தானே நடுராத்திரி கதவை திறந்து எனக்கு சோறு விட்டுனீங்க, இன்னும் தண்ணி பாருங்க காயாம இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறான். அப்போதான் அவங்க நினைப்பாங்க, இது ஓ நம்முடைய உருவத்துல வடிவுடைய அம்மனே வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்தது? வள்ளலார் வெறும் சிறு வயது பாலகனாக இருக்கிறாரு, அவர் நினைச்சுதான் தூங்குறாரு. அன்னியார் இருப்பாங்க, அன்னியார் நம்மளை பாத்துக்குவாங்க அப்படிங்கிற எண்ணம் பொதுவாகவே அவருக்கு உண்டு, அன்னையார் போல. அந்த எண்ணம் தான் இவர்களெல்லாம் பிறக்கும் பொழுதே நவகிரகத்துடைய அருளால பிறந்தவங்க, இறையாற்றல் தான் இது போன்ற சித்திரங்களை உருவாக்குது. அப்படிங்கும் போது இவங்க சாதாரணமாக நினைச்சு, அன்னியார் நம்மளை பாத்துக்குவாங்கன்னு இயற்கையாக நினைச்சு தூங்குறாங்க இல்லையா, அந்த எண்ணமே இந்த பிரபஞ்ச உயிரில கலந்து, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத நம்ம ஒரு உயிர் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இதை போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், அதாவது பிரபஞ்ச கலம், பேரியக்க மண்டலம் அப்படிங்கிறத மகரிஷி பல இடங்கள்ல ஆங்கில புத்தகத்துல யூனிவர்சல் ஃபீல்டுங்கிறதுக்கு பதிலா யூனிவர்சல் சோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்க. தமிழ்லையுமே பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் அல்லது பிரபஞ்ச சமஷ்டி உயிர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிஞ்சிருப்பாங்க. ஒரு செயல் நடக்குதுன்னா நம்முடைய உயிர்லையும் பதிவாகும், சம்பந்தப்பட்டவருடைய உயிரிலையும் பதிவாகும், பிரபஞ்ச சமஷ்டி உயிரில் பதிவாகும். இது போன்ற உயிர்ங்கிற வார்த்தையெல்லாம் மகரிஷி பிரபஞ்சத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரறிவே தான் இந்த வள்ளலாருடைய தூய்மையான எண்ணத்திற்கு ஆதரவாக அந்த காரியங்களை நடத்துது. அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் சிறு வயசுல அன்னியார் வந்ததும். இப்போ இந்த வளர்ந்த பிறகு ஒரு ஞானி ஆன பிறகு இவ்வாறு தண்ணீர்ல விளக்கு எறிவு, இது போன்ற சம்பவங்கள்
தண்ணியில விளக்கு எரிப்பது அப்படிங்கிறது வள்ளலார் மட்டும் செய்யல, நம்முடைய நாட்டுல தமிழ்நாட்டுல வாழ்ந்த பல சித்தர்கள் இது போன்று செஞ்சிருக்கிறாங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கலாம், தமிழ்நாட்டுல ஒரு கோவில், ஒரு மலை கோவில், அந்த மலையில ஒரு குகையில ஒரு சிவலிங்கம் இருக்கும், அந்த குகையில ஒரே ஒரு விளக்கு இருக்கும், அந்த விளக்குக்கு இளநிய ஊத்துவாங்க, இளநியில மட்டும்தான் அந்த விளக்கு எரியும், எண்ணெய் ஊத்தினா எரியாது, தண்ணி ஊத்தினாலும் எரியாது, வெறும் இளநியில எரியக்கூடிய ஒரு கோவில் அது. என்ன ஒரு குகை கோவில், இளநீரில் விளக்கு என்றும் தமிழ்நாட்டுல கண்ணா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும், அந்த அங்க இருந்த ஒரு சித்தர், அங்க ஜீவசமாதி ஆன அடக்கம் பெற்ற ஒரு சித்தருடைய எண்ணமாக அது இருக்கும். அதற்கு ஏற்ப பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வாங்க அந்த சக்தி, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தண்ணியில அந்த விளக்குல ஊற்றக்கூடிய இளநீர்ல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் ஒரு எரிபொருளாக மாற்றக்கூடிய அணுக்களாக மாற்றிவிடும். இதுதான் இன்றளவு சித்துக்கள் நடக்கிறது. இது வள்ளலாருக்கு முன்பாகவே சிலர் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சிவாலயங்கள் எல்லாம் நாயன்மார்கள் இருப்பாங்க. 63 நாயன்மார்கள் நமக்கு தெரியும். அந்த 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாருடைய பெயர் நமி நந்தி அடிகள் அப்படின்னு இருக்கும். இனிமே ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா இதை கவனிச்சு பாருங்க, சிவாலயங்கள்ல 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாருக்கு பெயர் நமி நந்தி அடிகள். இவருடைய ஸ்பெஷலே என்னன்னா தண்ணீர்ல விளக்கு எரிப்பது. வள்ளலார் ஒரே ஒரு விளக்கதான் எரித்தார், ஆனா இந்த சித்தர் பாத்தீங்கன்னா திருவாரூர் கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் தண்ணீர்ல ஏத்துவர். அந்த காலத்துல சமணர்களுக்கும் சைவ சமயத்துக்கும் போட்டி இருந்தது, அந்த கதையெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ சமணர்கள் வீட்டுக்கு கோயில்ல இவர் என்ன கேட்டு விளக்கேத்தணும், என்ன கொடுங்கன்னு ஒவ்வொரு வீடா போய் கேட்கும் பொழுது அவர்கள் பரிகாசம் செய்து அவரை அனுப்புறாங்க. அப்போ இவர் கோவில அவங்க சொல்றாங்க, திருவாரூர் கோயில்ல தெப்ப குளத்துல இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்து எல்லா விளக்கும் எரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் போய் சிவனை வேண்டிக் கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த தெப்ப குள தண்ணி எடுத்து ஊத்துவாரு, அந்த கோவில முழுக்க விளக்கு எரியும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா எண்ணத்தின் சக்தி தான், முழுமையின் பின்னம். இதை மகரிஷி சொல்லும் பொழுது முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்டால் முழுமை அதை கொடுக்கும். முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்டால் முழுமை அதை கொடுக்கும். நம்மளாம் முழுமையுடைய பின்னம், நம்ம என்ன நினைச்சு கேட்கிறோமோ அதை இறையாற்றல் கொடுக்கும். இதையே இன்னொரு கவியில மகரிஷி சொல்லுவாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எப்போ எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். இப்ப நமிநந்தி அடிகளுடைய எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் இருந்தது, நம்முடைய வள்ளலாருடைய எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் இருந்தது, இயற்கையாகவே அது இருந்தது. அப்படிங்கிறனாலதான் அவர் இயற்கையாக இது தண்ணி என்னன்னு ஊட்டினாலும் அது எரியும். ஸோ இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் தான் நினைக்காமலேயே இது போன்ற அற்புதங்கள்லாம் நடக்குது. நம்மளுடைய கருமைய தூய்மைய ஒரு விஷயத்த, இந்த இடத்துல முக்கியமான விஷயத்த, மனவளக்கலைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால், நம்முடைய கருமையம் தூய்மையாக இருந்து, நம்ம நன்கு 9 மைய தவம் துரியாதீத தவம் எல்லாம் செஞ்சு, அதுல குறிப்பாக சக்தி காலத்திலும் சிவகாலத்திலும் நன்றாக தவம் செஞ்சு அதோட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விட்டா, நம்முடைய தூய்மையான எண்ண அலைகளுக்கு இந்த பிரபஞ்ச சமஷ்டி உயிர், அந்த பேரறிவு உயிர் கட்டுப்பட்டு நமக்கு ஏற்ப எந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்கும். இப்ப பட்டினத்தார் பார்த்த உடனே கழுமரம் தீப்பற்றி எரிந்தது, இதெல்லாம் எப்படி நம்ம நெருப்பு தீப்பெட்டி வச்சு எரித்தாரா, கிடையாது. அவரு கண் அவருடைய உறுதிக்கும் ஒழுங்குக்கும் ஏற்ப அவர் எரியணும்னு நினைச்சா அங்க எரிஞ்சிடும். இப்ப நம்ம கூட தீப்பெட்டி இல்லாம கூட விளக்கு எரிக்க முடியும், முடியும் தான், ஆனா அது போன்றதற்கு உண்டான தகுதி நமக்கு வரணும். அப்படி தகுதிப்படுத்திக் கொள்வதுதான் நம்முடைய மனவளக்கலை. அடுத்து இப்ப வள்ளலாருடைய ஒரு பெரிய கவி இதுல பார்க்கிறோம், யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்கும், யாருக்கெல்லாம் முக்தி கிடைக்காது அப்படிங்கிறத இந்த பாடல சொல்றாரு. வள்ளலாருடைய கொள்கையே பாத்தீங்கன்னா தயவு அப்படிங்கிறது தான். தயவு அப்படிங்கிற வார்த்தை கருணை அப்படிங்கிற அர்த்தம். ஆனா தயவு வேற கருணை வேற அப்படின்னு நம்ம பழக்கத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, தயவு செய்து இதை கொஞ்சம் மன்னித்து விடுங்க அப்படியெல்லாம் சொல்றோம். அந்த தயவு செய்துன்னா என்ன, தயவுன்னா கருணை, கருணை செய்து இதை மன்னித்து விடுங்க, கருணை செய்து இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றது தயவு என்றாலும்,
கருணை என்றாலும் ஒண்ணுதான். தயவுங்க அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தோட ஒரு தொடர்புடைய வார்த்தை. கருணை என்பது தூய தமிழ் வார்த்தை. இவர் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் எந்த அளவுக்கு தயவு உடையவர் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு உயிர்கள் மேலேயும் கருணையே இல்லாம கொலையா செஞ்சு நான்வெஜ் சாப்பிட்டு கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் எல்லாம் செய்து கொண்டு இருந்தா அவங்க வெளியில சடங்குகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் முக்தி அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இது. பாருங்க எவ்வளவு ஒரு லிஸ்டே வள்ளலார் இதுல வாசிக்கிறார். கங்கையிலே காவிரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால் தேய சுற்றி வெங்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமெல்லா வேதியர் கை பணம் அள்ளி தந்து பசு அதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கே முயலும் தயவு இல்லார் சத்தியமாய் முத்தி அதை அடையார். மனசுல கருணை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலே அவர்களை முக்திங்கிறதே கிடையாது. அப்ப நம்முடைய மனதுல கருணைங்கிறது எப்படி இயற்பாக ஊட்டெடுக்கும் அப்படின்னா அதைத்தான் அவர் மகா மந்திரமாக சொன்னார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த பெயருக்கு என்ன விளக்கம் என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அருட்பெருஞ்சோதிங்கிற வார்த்தையை நம்ம எப்ப கேட்டாலும் மனவள கலைஞர்களுக்கு நினைவில் வர வேண்டியது என்னன்னா ஜோதி. ஜோதி அப்படின்னா ஜோதி தரிசனம் அப்படி நினைக்கக்கூடாது. சித்தர்கள் எல்லாத்திற்கும் நேரடியாக பொருள் சொல்ல மாட்டாங்க. ஜோதி அப்படின்னா விளக்கு. விளக்கு அப்படிங்கிற வார்த்தை விளக்கம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்போ விளக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற எல்லா பொருளும் விளக்கமாகும். அதே போல இறைவன் விளக்காக இருக்கிறார் அப்படின்னா இறைவன் இருக்கிற இடத்துல எல்லாமே நமக்கு விளக்கமாகும். அப்ப எல்லாமே விளக்கமாகணும். ஒரு ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் நமக்கு விளக்கமாகணும்னா அந்த இடத்துல லைட்டு போட்டா விளக்கமாகும். ஆனா இந்த உலகத்தை பத்தியும் நம்முடைய உறவினர்களை பற்றியோ மனுஷங்களை பத்தியோ வேலையை பத்தியோ இந்த உலகத்தை பத்தியோ என் இறைவனை பற்றியோ எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு விளக்கமாகணும்னா நமக்கு அதுக்குன்னு தனி லைட் இருக்கா? கிடையாது. அப்ப அதுக்கு இறைவன் தான் இருக்கிறாரு. அப்ப இறைவன் எப்படி விளக்க முடியும்? இது எல்லாமே விளக்குவதற்கு அவர் பேரறிவு. அவர் பேரறிவு. அந்த பேரறிவு நமக்கு கிடைத்தால் அந்த பேரறிவை நாம உணர்ந்தா நம்ம இது எல்லாத்தையும் நமக்கு நாம விளக்கமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது. இப்ப விளக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பொருள்களை எல்லாம் விளக்குவது போல இறைவன் இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து விட்டா அதன் பிறகு இந்த உலகமே நமக்கு விளக்கமாகி விடும். அல்லது அதாவது தெளிவாகி விடும். அது உண்மை தோற்றம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதைத்தான் வள்ளுவருமே பார்த்தீங்கன்னா எத்தன்மை எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது. எல்லாமே இறைவனுடைய பரிணாமம் தான் அப்படிங்கிறத இறைவனுடைய பேரறிவு நமக்கு உணர்த்திடும். அப்படி ஒன்ஸ் நமக்கு அது உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய கேரக்டர் எப்படி மாறும் அப்படின்னா தனிப்பெருங்கருணை நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் தனிப்பெருங்கருணை ஊற்றெடுக்கும். அதாவது அன்பே சிவம் அப்படின்னு திருமூலர் சொன்னதைத்தான் வள்ளலார் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து சிறு வயதுல இப்ப வள்ளலாருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஒரு பாம்போடு தொடர்புடைய ஒரு சம்பவம். அதுக்கடுத்து ஒரு அவர் வள்ளலார் காலத்துல நடந்த ஒரு அவர் சந்தித்த ஒரு சித்தரையே பார்த்தோம். போன வாரம் மகரிஷி சந்தித்த ஒரு சித்தரை பத்தி சொல்லியிருந்தோம். மகரிஷி நேரடியா போய் சந்தித்த புரவி பாளையம் கோடி சுவாமிகள்ங்கிற சித்தரை பத்தி பார்த்தோம். அதே போல வள்ளலார் தன்னுடைய வாழ்நாள்ல சந்தித்த ஒரு சித்தர் அவரையெல்லாம் நம்ம பார்க்கிறவருக்கும் வள்ளலாருடைய குரு பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வள்ளலாருடைய குரு யாரு அப்படின்னா அவருக்கு நேரடி குருமார்கள் யாருமே கிடையாது. நேரடியா சந்திக்க முடியாம வேற வேற நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த சித்தர்களை நம் மனதுல நம்ம இன்வோக் பண்ணிக்கிட்டோம்னா எடுத்துக்கொண்டோம்னா அந்த குருமார்களுக்கு பெயர் தான் மானசீக குரு அப்படின்னு. ஸோ வள்ளலார் தன்னுடைய மானசீக குருவாக கொண்டது 7 நூற்றாண்டிலே வாழ்ந்த தேவாரம் எழுதிய திருஞான சம்பந்தர். வெறும் 16 வயசு பாலகன்தான். 16 வயது கருவிலே திருவுடையாராக அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சிறுவனாக இருந்த திருவுடையார் தான் வள்ளலாருடைய மானசீக குரு. வள்ளலார் தன்னுடைய வேதமாக கொண்டது எது அப்படின்னா அதுதான் திருவாசகம். வள்ளலார் தன்னுடைய வழிபடு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வழிபடு நூலாக கொண்டது திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்தை பற்றி அந்த மாணிக்க வாசகருடைய உயர்வை பற்றி ஒரு இடத்துல வள்ளலார் சொல்றாங்க.
இப்ப எப்படி பாருங்களேன், வள்ளலார் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்நியார் உருவத்துல பிரபஞ்ச ஆற்றலே வந்துச்சு இல்லையா. அதே போல மாணிக்க வாசகர் அவர் காலத்துலயும் இது ஒண்ணு நடந்திருக்கு. 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் தான் மாணிக்க வாசகர், மதுரையில வாழ்ந்தவர். அப்போ அவருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும். அவர் கோயிலுக்கு அதாவது குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்தை, பாண்டிய மன்னன் கொடுத்த பணத்தை அவரு குதிரைகள் வாங்காம கோயில் கட்டி புதுக்கோட்டை பக்கத்துல ஆவுடையார் கோவில்ங்கிற ஊர்ல கோவில் கட்டிடுவார். மன்னன் தேதி சொல்லி அனுப்புவார், இத்தனாம் தேதி குதிரைகள் வந்தாகணும்னு. உடனே இந்த பிரபஞ்ச ஆற்றலும் அவருடைய குரு ஆற்றலும் என்ன பண்ணும், ஆவுடையார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த காட்டு நரிகளை பூரா எடுத்து பரிகளாக மாத்தி அனுப்பும். இதோட சேர்ந்து ஒரு தளபதியும் போவார், அந்த குதிரை ஒரு கேப்டனும் ஒருத்தர் போவார். இப்படி நரிகள் எல்லாம் குதிரைகளாக மாறி கூடவே ஒரு இன்சார்ஜும் போனதெல்லாம் திருவாசகத்துல வரும். இதுவுமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சமஸ்தி உயிர் செய்யக்கூடிய சித்துக்கள் தான். இது வள்ளலார் மாணிக்க வாசகருக்காக அவ்வளவு குதிரைகள் அதுல ஒரு கேப்டனோட போனது அப்படிங்கிறது எல்லாமே உண்மையான குதிரைகளும் இது கிடையாது, வான்காந்த ஆற்றல் தான் அப்படி போனது அப்படிங்கிறத எண்ணி எண்ணி வியந்து தன்னுடைய வழிபடு நூலாகிய திருவாசகத்துல இருக்கிற அந்த ஆசிரியர் மாணிக்க வாசகரை பத்தி வள்ளலார் சொல்றாரு. மாவகம் சேர் மாணிக்க வாசகருக்காய் வீதிதனில் குதிரை சேவகனாய் சென்றனையே. பாருங்க, மாணிக்க வாசகரை பத்தி வள்ளலார் எழுதக்கூடிய வரிகள், மாவகம் சேர் மாணிக்க வாசகருக்காய் வீதிதனிலே குதிரைதனில் குதிரை சேவகனாய் சென்றனையே. அப்போ மாணிக்க வாசகருக்காக இறைவா நீயே குதிரை சேவகனாகவும் போயிருக்க, குதிரையாகவும் போயிருக்க, குதிரை சேவகனாகவும் போயிருக்க. அப்ப இந்த இடத்துலதான் மகரிஷி சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சமஸ்தி உயிருடைய அற்புத லீலைகளை, அப்ப மாணிக்க வாசகருடைய கருமையம் ரொம்ப தூய்மையாக இருந்ததுனால அவர் இறைவன் சிவபெருமான் இறைவன் நம்மளை பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால அவருக்காக ஒரு படையே அப்படி கிளம்பி போனது. அதே போலத்தான் வள்ளலாரும் நம்முடைய அந்நியர் நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கறது இயற்கையாகவே நினைக்கிறதுனால அவருக்காகவும் இப்படி பிரபஞ்ச காந்த சக்தி வரும். நாமளும் தூய்மையாக இருந்தா நம் வாழ்க்கையிலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்ப அடுத்து ஒரு பாம்பு கதையை பார்த்துருவோம். இது சென்னையில வியாசர்பாடியில வள்ளலார் போறாரு. நல்ல ஞாபகத்துல இருக்கும், வள்ளலார் தன்னுடைய வாழ்நாள்ல பெருமளவு வாழ்நாள் வாழ்ந்தது சென்னையில தான், அதுலயும் குறிப்பாக வட சென்னையில தான் அவர் பலகாலம் வாழ்ந்திருக்கிறார். அந்த லிஸ்ட் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எந்தெந்த பகுதியில எந்தெந்த எவ்வளவு காலங்கள் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற. அப்படி திருவொற்றியூர், ஏழு கிணறு பகுதி, அப்புறம் வியாசர்பாடி போன்ற பகுதியெல்லாம் அவர் வாழ்றாங்க. அப்போ ஒரு முறை ஒரு பாம்பு இரவு நேரத்துல பாம்பு வந்து வள்ளலாருடைய காலை சுத்திக்குது. அன்பர்களும் எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது என்ன பழமொழி, நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அல்லது நிற்கும் போது ஒரு பாம்பு வந்து காலை சுத்திக்கிட்டா நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு எப்படி ஒரு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அது துரத்துனா கூட நம்ம ஓடிடலாம். அது நம்ம கவனிக்காதப்ப சரசரன்னு சுத்திருச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம நகர முடியுமா, நம்ம ஓடவும் முடியாது, லைட் அசைஞ்சாலே கொத்திடும். அப்ப இதனாலதான் ஒரு பழமொழியே உண்டு, அதாவது காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது, காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது, கொத்தாம விடாதுன்னு சொல்லுவான். அதே போல வள்ளலாருடைய கால்களையும் ஒரு பாம்பு சுத்தினது, ஆனா சுத்தி அது கடிக்கல. வள்ளலார் சொல்றாரு, போதும் போ, இந்த ரெண்டு வாரத்தை தான் அவர் சொல்றாரு, போதும் போ அப்படிங்கிறார். அதே பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து போயிருது. இந்த சம்பவம் இது பெரிய சித்தாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு நமக்கு கண்டிப்பா இப்படி நடக்காது, ஒரு பாம்பு சுத்துச்சுன்னா யாருக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. ஆனா மகானுக்கு இப்படி நடக்கிறதுல ஆச்சரியம் இல்லைதான். ஆனா இந்த இடத்துலதான் வள்ளலாருடைய உயிர் தூய்மையை உணர்ந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு சம்பவம். ஒரு திருக்குறள், கொள்ளான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு. கொள்ளான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யாதவன், புலால் மறுத்தானை அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவன், சிக்கன் மட்டன்
இதெல்லாம் இது மீன் இது எல்லாம் இந்த மாதிரி நான்வெஜ் எதையுமே சாப்பிடாம உயிர்கள் அன்பு கருணையுமாக இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் கையெடுத்து வணங்குவோம் அப்படிங்கிறது. இதற்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது எல்லா உயிர்களும் கையெடுத்து வணங்குங்கிற அர்த்தம் கிடையாது, விலங்குகளுக்கு கை கிடையாது. நான்வெஜ் சாப்பிடாதவர், அதாவது கறி சாப்பிடாத ஒரு மனுஷனுடைய உயிரிலிருந்து வரக்கூடிய அலைகளானது சாத்வீகமான அலைகளாக இருக்கும். சாத்வீகமான அலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலைகளுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு ஜீவனும் எந்த ஒரு பிராணியும் நம்மளை தொந்தரவு செய்யாது. அதுதான் எல்லா உயிர்களும் வணங்கும் அப்படிங்கிறது. இதுதான் அதன்படி வள்ளலார் புலால் மறுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அன்பும் கருணையுமாக இருந்ததுனால பாம்பு அவரை கொத்த வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கும் வள்ளலாருடைய சத்திய ஞான சபை கடலூர் மாவட்டத்துல வடலூர்ல அந்த சத்திய ஞான சபை இருக்கு. அந்த சத்திய ஞான சபையில அதுக்கு உள்ள நம்ம நுழையணும் அப்படின்னா நுழையிறதுக்கு முன்னாடி மேல ஒரு கண்டிஷன் எழுதியிருப்பாங்க. அந்த சத்திய ஞான சபை அப்படிங்கிறது ஒரு அறிவி திருக்கோயில் தான். அந்த சபை அந்த வார்த்தை தான் மகரிஷி மெய்விளக்க தவ மன்றம்னு கொடுத்தாங்க. அதை பிற்காலத்துல மகரிஷி மனவளக்கலை மன்றம் அப்படின்னு மாத்தினாங்க. கடைசியாக அதை அறிவி திருக்கோயில் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அந்த சத்திய ஞான சபைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க, அது புலையும் கொலையும், அது கொலையும் குலையும் தவிர்த்தோரே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த சத்திய ஞான சபைக்குள்ள வரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னுடைய இடத்துக்கு நீங்க வரணும்னா இந்த ரெண்டு கண்டிஷன். ஒண்ணு, புலையும் கொலையும் தவிர்த்தோரே உள்ளே புகுதல் வேண்டும். கொலை தன் வாழ்நாள எந்த உயிர் கொலைனா மனுஷனை கொலை செய்யறது மட்டும் கிடையாது, ஆடு மாடு எல்லாத்தையும் கொலை செய்யறதுதான். புலை அப்படிங்கிறது புலால் அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்புடைய வார்த்தை. தமிழ்ல தூய தமிழ்ல புலால் உணவு அப்படின்னா அசைவ உணவுன்னு அர்த்தம். ஆனா புலை இப்ப புலை தொழில் அல்லது புலையன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கீழான அப்படிங்கிற அர்த்தத்துல போவோம். ஒருத்தனை பார்த்து ஒரு புலையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் ரொம்ப மோசமானவன், கீழான அறிவு நிலையில ஒரு களங்கமான கருமையத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். புலை தொழில் அப்படின்னா கீழான காரியங்கள் செய்யக்கூடிய எல்லாமே புலை தொழில், லஞ்சமாகிறது, ஊழல் செய்யறது, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அது விற்கிறது வாங்குறது எல்லாமே புலை தொழில் தான். அப்போ நான்கு கீழான மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு, கொலை கொள்ளை இதுவாகத்தான் இருக்கு. அப்போ இவ்வளவும் எங்க இருந்து ஆரம்பிக்குது, அவன் மனசுல கருணைங்கிறது இல்லை இல்லையா. அவன் மனசுல கருணைன்னு இருந்துச்சா எந்த ஒரு உயிரையும் கொலை செய்ய மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், இப்படி எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டான். இப்ப கருணையே இல்லாம ஒரு உயிரை கொன்று வரக்கூடிய ஒரு ஒரு உணவுக்கு பெயர் தான் புலால் உணவு. அந்த காரியத்தை அவன் மனசுக்குள்ளேயே இருப்பாக வச்சிருக்கனால அவனுக்கு பேரே புலைதான், புலையன். அவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பேரும் புலை தொழில் அப்படின்னு வள்ளலார் கொடுத்துருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள் வள்ளலாருக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இதை கொடுத்துருக்கிறாங்க. ஸோ புலையும் கொலையும் தவிர்த்தோரே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு. ஆனா இந்த கண்டிஷன் படி பார்த்தா யாருமே அவருடைய சத்திய ஞான சபைக்கு உள்ள காலடி எடுத்து வைக்கவே முடியாது. நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் உள்ள வரத்தான் செய்யறாங்க. அங்க வந்து ஜோதி வழிபாடு கும்பிட்டுட்டு மறுபடியும் போய் வீட்டுல போய் சிக்கன் மட்டன் சாப்பிடத்தான் செய்வாங்க. அது மகரிஷி சொல்வது போல பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில அவர்கள் போராடுகிறாங்க. அட்லீஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்டாலும் லஞ்சம் வாங்கினாலும் கொலை செஞ்சாலும் வள்ளலாருடைய சத்திய ஞான சபைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு. போனா ஏதோ ஒரு சின்ன நமக்கு ஒரு பிளஸிங்ஸ் கிடைக்கும் நினைக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் நாம பார்த்து கொள்ளணும். அடுத்து இப்ப வள்ளலார் சந்தித்த ஒரு சித்தரை பத்தி இப்ப பார்க்கவே இருக்கிறோம். மகரிஷி சந்தித்த ஒரு சித்தர் மாதிரி வள்ளலார் சந்தித்த சித்தர், மகரிஷி தேடி போய் பொள்ளாச்சியில அந்த சித்தரை பார்த்தார். ஆனா வள்ளலார் சந்தித்த இந்த சித்தர் அவர் தேடி போனார், அதே போல அவர் இவர் வள்ளலாரை தேடி வந்தார் அப்படிங்கிறதும் கிடையாது. தற்செயலாக நடந்த சம்பவம் தான். மேபி இறையாற்றுடைய அந்த பிரபஞ்ச சமஷ்டி உயிர் இவர்கள் இருவரும் சந்திப்பதற்காகவே அப்படி வைத்திருக்கலாம். அந்த சம்பவத்தை தான் நீங்க இந்த படத்துல பார்க்கறீங்க. திருவற்றியூர்ல ஒரு கோவில் ஒரு தெரு, வழக்கமாக அந்த தெரு வழியாக அன்பர்கள் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்க அந்த தெருவுல
ஒரு சித்தர் அமர்ந்து கொண்டு வர்ற போறவன் எல்லாரையும் பார்த்து இந்த ஆடு போகுது, இந்த மாடு போகுது, நரி போகுது, நாய் போகுது அப்படின்னு திட்டுவாரு. நம்ம எதுக்கு இந்த இவர்கிட்ட போய் பேச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் திருவற்றியூர்ல அந்த வழியா போக மாட்டாங்க, சுத்தி தான் போவாங்க. இத வள்ளலார் முதல் முறையாக அந்த சித்தர் அந்த தெருவுக்கு வந்த பிறகு முதல் முறையாக அந்த தெருவுக்கு போறார், அந்த வழியா போறாரு. அந்த தெருவுடைய ஆரம்பத்திலேயே மகிரி வள்ளலாருடைய கூட இருந்த அன்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா நம்ம இந்த திருவழியா போக வேண்டாம், ஏன்னா இந்த தெருவுல ஒரு நிர்வாண துறவி இருக்கிறாரு, அவர் போற வர வர எல்லாத்தையும் பயங்கரமா திட்டுறாரு, அதனால நீங்க உங்களை நாங்க பெருமளவுல மதிக்கிறோம், நீ உங்களை அவர் ஏதாச்சும் சொல்லிட்டாருன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும், அதனால நம்ம அந்த வழியா போக வேணாம். வள்ளலார் சொல்றாரு, இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க வாங்க, எங்க கூட நீங்க வாங்க. இந்த சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னா, வள்ளலார் பிறந்த வருஷம் 1823. இந்த சித்தர் இவருடைய பேரே பார்த்தீங்கன்னா இதுல உள்ளது போல தோபா சுவாமி அப்படிங்கிறது, இவருடைய இவர் ஜீவசமாதி அடைஞ்ச வருஷம் 1850 கரெக்டா 50. இன்னையிலிருந்து ஒரு 171 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைந்த ஒரு பெரிய மகான். அப்போ இவர் இந்த சித்தர் மரணம் ஆகும் பொழுது சமாதி அடையும் பொழுது வள்ளலாருக்கு வயசு மேக்சிமம் வயசு 27 வயசு தான். அப்போ ஒரு இளைஞராக இருக்கும் பொழுதே வள்ளலாருக்கு அவ்வளவு சீடர்கள்னா அப்ப அவருடைய கருமைய தூய்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரி, இவருடைய நம்பிக்கையோட வர்றாங்க அந்த திருவழியா. அது வரைக்கும் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்த அந்த மகான் அப்பதான் சொல்றாரு, முத முறையா சொல்றாரு. மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. வள்ளலார பார்த்து சொல்றாரு, ஐயோ பாரு, இதோ ஒரு உத்தமன் போகிறான் பாருங்கள், இதோ ஒரு உத்தமன் போகிறான், ஒரு உத்தமன் போகிறான் அப்படின்னு சொல்ல. அப்படி அந்த உத்தமன் அப்படிங்கிற வார்த்தைய வள்ளலார பார்த்து இந்த தோபா சுவாமிகள் அப்படிங்கிற சித்தர் சொன்னார். இவர் தான் அந்த மிகப்பெரிய சித்தர். பாருங்க, வள்ளலார பார்த்து வள்ளலாருக்கே ஒருத்தர் ஒரு மகான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாருன்னா அப்ப இவர் எவ்வளவு பெரிய சித்தரா இருந்திருப்பார் பாருங்க. மகரிஷிக்கு வள்ளலார் காட்சி அளித்தது மூலமாக மகரிஷியுடைய கருமைய தூய்மைக்கு வள்ளலார் சர்டிபிகேட் கொடுக்கிறார். தன்னுடைய தன்னை போன்று என்னை போல் ஒருவன் மாதிரி வள்ளலார் தன்னை போல் ஒருவர் அப்படின்னு மகரிஷிக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த வள்ளலாருக்கே அவர் பார்த்த உடனே அவர் உத்தமன் என்று அப்படி கருமையத்தை ஊடுருவி ஸ்கேன் பண்ணி சொல்ற அளவுக்கு ஒரு சித்தர் இருந்திருக்கிறாருன்னா அவர் அப்ப அதை எவ்வளவு பெரிய சித்தரா இருந்திருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு சித்தர். அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை திரும்ப சொல்றேன். வள்ளலார பார்த்த நிமிடமே ஒருத்தர் இவன் பெரிய உத்தமன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய சித்தரா இருப்பாரு. இதை விட இன்னும் ஒண்ணு, இவரை இந்த தோபா சுவாமிகளை விட இன்னொரு சித்தரை கூட சொல்லலாம். அது யாருன்னா வள்ளலார் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது வள்ளலார் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவங்களுடைய அம்மா வீட்டுல இருக்கும் பொழுது ஒரு துறவி ஒரு உணவு கேட்டு வருவார். அப்போ உணவு உபசரித்து விட்டு சாப்பிட்ட பிறகு சொல்வார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டுவான் அப்படின்னு. எங்களுக்கு ஏற்கனவே 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க சுவாமி, இது போக 5வது எப்படி அப்படின்னு. இல்லாமா, உனக்கு 5வதாக ஒரு மகன் பிறப்பான், நிச்சயமா பிறப்பான் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போறாரு. அப்போ ஒரு மகான் பிறப்பதற்கு முன்பே ஜாதகத்தை சொன்ன ஒருத்தர் அவர் எவ்வளவு பெரிய சித்தரா இருப்பார். இப்படி பின்னோக்கி போனா நரி மூலம் ரிஷி மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, போய்கிட்டே இருக்கும். இந்த ரிசர்ச் இப்ப இந்த இடத்துல நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, இந்த ரிசர்ச்சுக்கு பொருத்தமாக மகரிஷி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு துறையிலும் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன்னை விட அதிலே அதிக உயரம் அடைந்தவர்களும் அந்த துறையில் உண்டு என்பதை மறந்து விடாதே அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். திரும்பவும் சொல்றோம், ஒவ்வொரு துறையிலும் நீ எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் உனக்கு மேலேயும் அந்த உயரத்தை அடைந்தவர்கள் அந்த துறையில் உண்டு என்பதை மறந்து விடாதே. இந்த நினைவு உனக்கு ஆணவம் வராமல் பாதுகாப்பு அளிக்கும். இதுதான் நமக்கு ரெண்டாவது தேவை. ஏன்னா நம்ம இப்போ ஒரு பேராசிரியர் ஆகிட்டோம், நான் 4 பேர் நம்மளை புகழ்ந்துட்டா நமக்கு ஆணவம் வந்துடும் இல்லையா. அப்போ நாம நினைவு கொள்ளணும். அப்போ நிலாவுக்கு ஆணவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு அமாவாசை தான். ஏன்னா சூரியனுடைய ஒளியை கடன் வாங்கி தான் அது பிரதிபலிக்குது. அதனால எந்த ஒரு பேராசிரியர் பேசினாலும் அது நிலா பிரதிபலிப்பது தான், பின்னாடி இருக்கிற சூரியன் தெரிவதில்லை. அது போல இது போன்ற
ஒரு ஒளி. எந்த துறையிலும், எந்த துறையில் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு மேலேயும் உயர்ந்தவர்கள் அந்த துறையில் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும், மறந்து விடாதே அப்படிங்கிறாரு. மறந்து விடாதன்னா இப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், நீ மறப்ப, மறந்துடாத, தெளிவாயிரு அப்படின்னு அர்த்தம். அப்ப மகரிஷிக்கு மேல வள்ளலார், வள்ளலாருக்கு மேல இந்த தோபா சுவாமிகள், தோபா சுவாமிகளுக்கும் மேலாக அந்த பிறப்பதற்கு முன்பாகவே வந்த சித்தர், இப்படி சொல்லி கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இப்படி வழி வழியா வந்த சித்தர்கள் மரபுல வள்ளலார் வந்ததுனாலதான் ஒரு இடத்துல வள்ளலாரே சொல்றாரு, வாழையடி வாழையென வந்த, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன். இப்படி வழி வழியா பல சித்தர்கள் வந்ததுல நானும் ஒருத்தர் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். இப்போ இப்ப ஏற்பட்ட வள்ளலாருக்கு சர்டிபிகேட் கொடுத்த திருவொற்றியூர்ல வாழ்ந்த அந்த நிர்வாண துறவி, அந்த ஒரு அவதூதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மகானுடைய சமாதி தான் இது, மகான் ஸ்ரீ தோபா சுவாமிகள் ஜீவ சமாதினி. இது எங்க இருக்கு அப்படின்னா, இது சைதாப்பேட்டையில இருக்கு. சைதாப்பேட்டைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சென்னையில உள்ளதான் ஞாபகத்துக்கு வரும், நிறைய பேருக்கு தெரியாது வேலூர்லயும் ஒரு சைதாப்பேட்டை இருக்கு. வேலூர்ல அந்த நகரத்தின் மையப்பகுதியில ஒரு சைதாப்பேட்டைன்னு பெரிய ஒரு பகுதி உண்டு, அங்க இவருடைய ஜீவ சமாதி இருக்கு. இதுலயும் நீங்க அந்த அட்ரஸையும் பார்க்கலாம், வேலூர்ல இருக்கிறவங்க இதை கண்டிப்பா பார்க்கலாம். நம்மளும் நம்முடைய வாழ்நாளுக்குள்ள ஒரு நாள் வள்ளலாருக்கே சான்றிதழ் கொடுத்த, நம் குருவின் குருவுக்கு சான்றிதழ் கொடுத்த ஒரு பெரிய மகான், நம் வாழ்நாள என்றாக்காவது ஒரு நாள் இந்த படத்திலேயே 1850 சமாதி அடைந்தவர் அப்படின்னு போட்டோம். அந்த ஒரு மகானுடைய ஜீவகாந்த அலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நாமளும் அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். நம்ம எல்லாரும் கண்டிப்பா 200 அங்க போக போறது இல்லை, அதனால போகாதவர்களுக்காகவே இந்த படம், நம்ம இங்க இருந்துகிட்டே அந்த சித்தரை வணங்கி கொள்வோம். இப்போ அடுத்து வள்ளலாருடைய தத்துவங்கள் பிளஸ் மகரிஷியுடைய தத்துவங்கள் இவற்றெல்லாம் பார்க்கவே இருக்கிறோம். அதற்கு முன்பாக வள்ளலாருடைய பிறந்த நாள் போன்ற விஷயங்கள், அவருடைய சங்கம், இதை பத்தியெல்லாம் அன்பர்கள் கேட்டிருந்தாங்க போன வாரமே, கேள்விப்பதில்லை. அவர்களுக்காகவே ஒரு விளக்கம், வள்ளலார் பிறந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1823 அக்டோபர் 5 ஐ திங்க் இதுதான் நம்முடைய வள்ளலாருடைய பிறந்த நாளத்தான் நம்முடைய அறிவு திருக்கோயில்கள்ல மனவளக்கலை மன்றங்கள்ல இப்போ அரங்காவலர் தின விழா அப்படின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அப்படின்னு தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வருஷந்தோறும் அதை ஃபாலோவும் பண்றாங்க. தமிழ் மாதம் தான் புரட்டாசி 21, பிறந்த ஊர் தான் மருது. இதுல இவர் தன்னுடைய சங்கத்தை ஆரம்பித்தது பாத்தீங்கன்னா 1865. போன வாரம் அந்த சன்மார்க்க சங்கம்னா என்ன, சன்மார்க்கம்னா என்ன அப்படிங்கிற பத்தி சொல்ல மறந்துட்டேன், இப்ப நாம பார்த்தோம். ஏன்னா சத்திய ஞான சபை அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னோம், சத்தியம்னா மெய், ஞானம்னா விளக்கம், சபைனா மன்றம், ஸோ மெய் விளக்க தவ மன்றம்னு மகரிஷி வச்சாங்க. ஆனா சன்மார்க்க சங்கம், இவர் சத்திய ஞான சபையை ஆரம்பிக்கிற வருஷம் பாத்தீங்கன்னா 1872. ஆனா இவர் அதுக்கு முன்னாடியே தன்னுடைய சங்கத்தை ஆரம்பிச்சிட்டார். நம்முடைய மகரிஷி அப்படிதான், முதன் முதல்ல 1958 நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிக்கிறார். சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போதுதான் மன்ற ஒரு சபை, சத்திய ஞான சபைங்கிறத மெய் விளக்க தவ மன்றம் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 முன்னாடி 1865 நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் போல அவர் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். இந்த சன்மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுதுல்ல, அது ஏன்னா அது பார்த்து அது என்ன சன்மார்க்கம், சன் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நமக்கு இங்கிலீஷ் வேர்டு தான் தெரியும், சூரியன் மகன் இப்படின்னு. தமிழ் இலக்கணம் தெரிந்து அந்த பின்புலத்தோட இந்த வார்த்தையை பார்க்கணும், சன்மார்க்கம்னா என்ன. அதாவது சன்மார்க்கம்ங்கிற வார்த்தையை பிரிக்கணும், பிரிச்சா சத் பிளஸ் மார்க்கம் வரும். சத், சத் அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் மொழி நயத்தின்படி, தமிழ் இலக்கண குறிப்பின்படி ரெண்டு வார்த்தையை சேரும் பொழுது அது மூன்றாவது புது வார்த்தையா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைந்தமிழ் சொல்றோம், பைந்தமிழ்ங்கிற பிரிச்சு பார்த்தா பை பிளஸ் தமிழ் வரும். அப்ப பைய தேடிக்கிட்டு இருப்போமா, தமிழும் பையனும் நினைப்போம், இல்லை பசுமை பிளஸ் தமிழ், பசுமை பிளஸ் தமிழ்ங்கிற வார்த்தையை சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சமா இலக்கண குறிப்பின்படி அது பைந்தமிழ் மாறும். அது போலத்தான் சத் பிளஸ் மார்க்கம் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்தா அது இத்துங்கிறது போய் இன்னுன்னு மாறிடும், அதுதான் சன்மார்க்கம் அப்படின்னு வரும். இந்த சன்மார்க்கம்ங்கிற வார்த்தையை மகரிஷி பல இடங்கள்ல தன்னுடைய கவிகளை பயன்படுத்தியிருப்பாங்க, அதை நீங்க பாருங்க. ஸோ சத்துனா இறைவன் தெய்வம், மார்க்கம்னா வழி, இறைவன் வழி, இறைவனை நோக்கி செல்லக்கூடிய வழி அப்படின்னு அர்த்தம். ஸோ சன்மார்க்க சங்கம் அப்படின்னா இறைவனை நோக்கிய, இறைவனுடைய வழி செல்லக்கூடிய ஒரு சங்கம் அப்படின்னு அர்த்தம். நாம உலக சமுதாய சேவா சங்கம்னு வச்சதை அவர் அப்படி சொல்லியிருக்கிறார்.
இப்போ வள்ளலார் வெளியிட்ட நூல்கள் பாருங்க, அவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா, அருட்பெருஞ்சோதியாகவல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. வள்ளலார் பதிப்பிட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லி மூணு இருக்கும். அதுதான் ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், அப்புறம் சின்மய தீபிகை அப்படின்னு. இந்த மூன்றுல மகரிஷி அவர்கள் இந்த ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு பொருத்தமான ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அந்த கவியை இப்ப நம்ம பார்க்கவிருக்கிறோம். இது எப்போ எழுதியிருப்பாருங்க, 1851. அது என்ன, இயற்றிய நூல்கள் வெளியிட்ட நூல்கள், இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ வள்ளலார் தானே கைப்பட எழுதி வெளியிடுவது அவர் வெளியிட்ட நூல்கள் சொல்லலாம். அவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னாலே அவர் கண்டெடுத்து இந்த வெளி உலக மக்களுக்காக வெளியிட்ட நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். அதாவது இத அப்படின்னா இது வள்ளலார் எழுதிய நூல் இல்லையா, அப்போ ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், அப்புறம் இந்த சின்மய தீபிகை, அப்ப வேற யாரோ எழுதியது தானே, அப்ப வள்ளலார் வெளியிட்டா அத வள்ளலார் தான் சொன்னாரு அவருடைய கருத்துன்னு எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளை நம்ம நினைவில் கொள்ளணும். இப்ப நம்ம மகரிஷியுடைய புக்கை நம்ம வாங்கி, இப்ப மனவளக்கலை பாகம் 1, இந்த புக்கை தான் நம்ம எல்லாருக்கும் கிஃப்டா கொடுக்கறதுக்கு பெருமளவுல விரும்புவோம். அந்த புக்கை வாங்கி நம்ம ஒரு அன்பருக்கு அன்பளிப்பா கொடுக்குறோம். இப்போ அந்த அன்பர் அதை வாங்கி அவர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வாங்குறவர் என்ன நினைப்பாரு, இது கண்டிப்பா நம்ம எழுதுன நூல் இல்லைங்கிறது அவர் தெரியும். ஆனா இந்த புக்கை இவரும் படிச்சிருப்பாரு, இந்த புக்ல இருக்கிற கருத்துக்கள்லாம் இவருக்கும் ஓகே தான், இவரும் அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிற அதை உணர்ந்துதான் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற, இவரும் சம்மதித்து தான் இந்த நூல் நமக்கு வருது அப்படின்னு தானே நினைப்பாரு. அதே போலதான் வள்ளலார் தான் சம்மதித்து எழுதி வெளியிட்ட இந்த நூல் தான் இந்த ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிறது. அந்த ஒளிவில் ஒடுக்கம்ங்கிற நூல்ல என்ன இருக்குங்கிறத நம்ம போய் டீப்பா ரிசர்ச் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. அதனுடைய எசன்ஸ, அதுடைய சாறு, அதுடைய சாரத்தை வள்ளலார் கொடுத்தார் பாருங்க. இந்த கவி மாக்கோளம்ங்கிற நூல்ல இருக்கு, அதை தேடி பாருங்க, பக்கம் நம்பர் கூட இதுல இருக்கு, 119. அறிவுக்கு ஓய்வழி அதுவே உன் ஓய்வாகும். அறிவுக்கு ஓய்வினால் ஆற்றல் பெருகிடும். அறிவுக்கு அடித்தளம் அருள் நிலை, வெளி தெய்வம். கதையா சொல்றாரு, அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. இந்த வரியத்தான் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். அறிவிற்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. அதான் நம்முடைய அறிவுக்கு, நம்ம மனசுக்கு, அறிவுக்கு எது உண்மையான ரெஸ்ட்? ஒரு மனுஷனுக்கு எப்ப ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா, அவன் துரியாதீத தவம் செய்யும் பொழுதுதான் அவனுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அதுலேயே குறிப்பா சுத்த வழியில சிவகலத்துல விரிந்து விரிந்து ஒன்றி கலந்து தவம் செய்யறோம் இல்லையா, அப்போ எப்படி எப்போ நமக்கு அந்த மாதிரி மனசு ஒன்றி கலந்து கீழே இறங்கி வர மனசு இல்லாத அளவுக்கு நம்ம ஒன்றி கலந்து கலந்து அதில் இருக்கிறோமோ அப்பதான் நம்ம மனசுக்கு பூரண ஓய்வு கிடைக்குது. அப்போ வள்ளலாறு எழுதிய ஒளிவு ஒடுக்கம் அப்படிங்கிற நூல்ல என்ன இருக்குங்கிறத சொல்ற. ஒளிவு அப்படின்னாலே ஒழிக்கிறது தானே, இங்கேயும் நம்ம நேரடியாக அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓய்வு ஒளிவு இன்றி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஒளிவு அப்படின்னா தமிழ்ல ஓய்வுங்கிற அர்த்தமும் இருக்கு. அந்த வகையில ஒளிஞ்சு போறதுன்னு நினைக்க கூடாது, இது ஓய்வு எடுக்கிறது. ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கிறது சுத்த வெளியில நாம நம்முடைய உயிர் ஒடுக்கமாவது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். ஸோ இனிமே ஒளிவில் ஒடுக்கம்ங்கிற வார்த்தைய வள்ளலாரி வெளியிட்ட நூல் அப்படின்னு கேள்விப்படும் பொழுது அவர் துரியாதீத தவத்தை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம. உதாரணமாக இப்படி வேற ஒருவர் எழுதிய நூலுக்கு வள்ளலார் சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி மகரிஷியுமே கொடுத்துருக்குறாங்க. மகரிஷி அவர்கள் இந்த திருவல்லிக்கேணி கோவிலுக்கு சிறுவயதுல அவர்கள் பெற்றோர் மூலமா திருவல்லிக்கேணி, அப்புறம் திருப்போரூர், மாமல்லபுரம், இது போன்ற இடங்களுக்கெல்லாம் பெற்றோரோட சிறுவயதுல திருவிழாக்கெல்லாம் போவாங்க. அப்போ திருவல்லிக்கேணி கோயில் போகும் பொழுது ஒரு புத்தகத்தை அவருடைய கண்கள்ல படுது. அந்த நூலுக்கு பெயர் பார்த்தசாரதி மணிமாலை அப்படின்னு பேர். பார்த்தசாரதி மணிமாலை அப்படிங்கிறது, அந்த பார்த்தசாரதி மணிமாலைங்கிறது இருக்கிற நிறைய பாடல்களை மகரிஷி விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இதுல பாருங்க இவ்வளவு தூரம் எழுதியிருக்கிறாங்க. அதே போல அண்ணாமலையார் சதகம் அப்படின்னு ஒரு சதகம் இருக்கு, 100 வரி இருக்கும். அது அருணாச்சல புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல இருந்து மகரிஷி எடுத்து சொல்லுவாங்க. இப்ப எப்படி வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் மாதிரியோ மகரிஷி சர்டிபிகேட் கொடுத்து வெளியிட்ட நூல்கள்
சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு நூல்கள் தான் இந்த அருணாச்சல புராணம் அப்படிங்கிறதும் பார்த்தசாரதி மணிமலை அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்து இப்போ மேற்கொண்டு பேசுவதற்கு பேசினா நேரம் அதிகமாயிரும். இன்னும் இப்ப மனுமுறை கண்ட வாசகத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். இது வள்ளலாரே எழுதிய ஒரு நூல். இந்த வள்ளலார் எழுதிய நூலாகிய மனுமுறை கண்ட வாசகம், இது என்னன்னா மனுநீதி சோழன் அப்படின்னு ஒருத்தரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மனுநீதி சோழனுடைய கதையோடு தொடர்புடைய ஒரு நூல் நம்முடைய வள்ளலார் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் மனுமுறை கண்ட வாசகம். அந்த அந்த நூல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, வள்ளலார் ஒரு சில பாவங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுவார். அதில் எண்ணி பார்த்தா மொத்தம் 44 பாவங்கள் இருக்கும். அதில் பாதி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து நான் காமிக்கிறேன். இப்போது இந்த 44 பாவங்களை அவர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு சொல்வார், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எதை நான் செஞ்சேனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவார். என்ன பாவம் செய்தேனோ, இன்னதென்று அறியேனே அப்படின்லாம் அவர் சொல்லி வள்ளலார் புலம்புவார், ரொம்ப வருத்தப்படுவார். அதில் அப்படி வள்ளலார் என்ன பாவம் செஞ்சிருப்பாரு, அவரே 44 லிஸ்ட்டை சொல்லி இதில் ஏதாவது செஞ்சிட்டேனா நான். அப்படி சொல்வதற்கு இந்த மனுநீதி சோழனுடைய பாவனை அவர் எடுத்துக்கொள்வார். சரி, மோத அந்த கதையை பார்த்துருவோம். நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும், நம்ம ஸ்கூல்ல தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம். மனுநீதி சோழனை பத்தி தமிழ்ல நம்ம படிக்காதவர்கள் யாரும் இருக்கவே மாட்டோம். அவள அந்த அந்த ஒரு சோழ மன்னன், சுமார் 1000 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த மனுநீதி சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவருடைய மகன் இளவரசன் வீதியில தேர்ல போயிட்டு இருப்பார். அப்ப திடீர்னு குறுக்க வந்து ஒரு கண்ணுக்குட்டி விழுந்துடும், தேர் சக்கரத்துல விழுந்து அடிபட்டு இறந்துடும். உடனே இந்த சம்பவத்தை பார்த்த அந்த தாய் பசுவானது என்ன பண்ணும், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மணி அடிக்கும். ஏன்னா மக்கள் எல்லாம் போய் அந்த ஆராய்ச்சி மணி அடித்து தன்னுடைய குறைகளை கேட்கறத அதை பார்த்து இதுவும் தனக்கு ஒரு குறை நேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி போகும். போய் ஆராய்ச்சி மணி அடிக்கும், வந்து பார்ப்பாரு மணிநிதி சோழன். ஓ, அப்போ என் மகன் தப்பு செஞ்சிட்டான், அப்ப நானும் அவன் கண்ணுக்குட்டியை கொலை செஞ்சுட்டானே, ஐயோ இந்த பசு பட்ட வேதனையை நானும் அடையணும், அப்படின்னாதான் இது பேலன்ஸ் ஆகும், இந்த பாவம் பரிகாரமாகும், பிராயசித்தமாகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் தன்னுடைய மகனை தானே அதே தேர்தலை ஏற்றி கொலை செய்வான். இதனால எல்லாரும் மனுநீதி சோழன் அவள் அப்படின்னு அவன் பேர் வந்துச்சு. இதை ஸ்கூல்ல நாம தமிழ்லையும் படிச்சிருக்கோம். ஆனா என்னைக்காச்சு இப்படி ஒரு முட்டாள்தனமான கதையை நம்ம தமிழ்ல சின்ன வயசுல ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சிருக்குமே, கவர்மெண்ட் இன்னும் இதை வச்சிருக்கேன்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? இது மிக 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 முட்டாள்தனமான ஒரு கதை. எத்தான் வள்ளல மகிரி சொல்றாங்க பாருங்க, கற்ற அறிவை இழந்து சோழ மன்னன் கதற கதற மகனை தேரால் கொன்றான், மற்றவர்கள் மனுநீதி நிலைத்தது என்றார். ஏன் மகிரி இப்படி சொல்றாரு? இவ்வளவு கடுமையாக கண்டிச்சு பாருங்க. மகிரிஷி ஒரு மனுஷனை பார்த்து அறிவில்லாதவன், படிச்சும் அறிவில்லாதவன் மகிரிஷி சொல்றாருன்னா எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அவனை பத்தி சிந்திச்சிருப்பாரு பாரு. மனுநீதி சோழனை பார்த்து கற்ற அறிவை இழந்து அப்படின்னா என்ன, அப்படி இழந்தான், இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கண்ணுக்குட்டி செத்து போச்சு, இவன் அதே போல வேதனையா இவன் படம் தானே கொன்னான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய அறிவை கொஞ்சம் சிந்திச்சு விரிச்சு யோசிச்சு பார்க்கணும். இளவரசன் வேணும்னு அந்த கண்ணுக்குட்டியை கொன்னானா? கிடையாது. அவன் பாட்டுக்கு தேர்ல ராஜவீதியில போயிட்டு இருக்கிறான், நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், பொதுவாகவே கண்ணுக்குட்டி துள்ளிக்கிட்டு இருக்கும், அது குறுக்க வந்து விழுந்துருச்சு. அப்போ இவன் போய் கொலை செய்யவே இல்லை, அது குறுக்க விழுந்ததுக்கு இளவரசன் என்ன பண்ணுவான்? இதுக்கு பேர் என்ன முத? இதுக்கு பேரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டுக்கு எந்த நாட்டு சட்டத்திலையும் தண்டனையே கிடையாது. இப்ப பஸ்லயே போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து குறுக்க விழுந்துடுறான் அப்படின்னா உடனே அந்த டிரைவர் எடுத்து தூக்கு தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி எந்த நாட்டிலேயே கொடுக்குறமா? கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விபத்து நடந்தாலும் சரி, போலீஸ் வந்து விசாரிக்கும், இது திட்டமிட்டு நடந்ததா, இது இயற்கையாக நடந்ததா, தற்செயலாக நடந்ததா? ஒரு பஸ் டிரைவர் எப்படி கொலை செய்ய முடியும்? அவர் பேசஞ்சர் 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க, விசிலடிச்சா போகணும், அவருடைய கவனம் அதுல தான். திட்டமிட்டு ஒருத்தனை தேடி போய் எல்லாம் கொலை செய்ய முடியாது. இப்ப இது போலீஸுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒருத்தர் குறுக்க வந்து விழுந்துட்டான்னா அது பெரும்பாலும் அது இந்த மாதிரி விபத்தாக தற்கொலையாக தான் இருக்கும். அப்போ தெரியாம விழுவதும் இருக்கு, தற்கொலை விழுவதும் இருக்கு. அதுக்கு டிரைவர் ஜெயில வச்சா எத்தனை டிரைவர் உள்ள வைக்கிறது? அப்போ ஆக்சிடென்ட்டுக்கு போய் ஒரு கொலை தண்டனையை கொடுத்த மிகப்பெரிய முட்டாள் தான் இந்த மனுநீதி சோழன் அப்படின்னு மகிழ்ச்சி கண்டிச்சு சொல்ற. அப்போ
நீங்களே யோசிப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரும் பாக்குறோம், நமக்கு 50 பேர் பஸ்ல இருக்கிற பேசஞ்சர் எல்லாரும் 50 பேர் பாத்துட்டு இருக்கோம். ஆனா இவனா வந்து குறுக்க விழுந்து தற்கொலை பஸ் டயர்ல விழுந்துக்கிட்டு டிரைவரை அரெஸ்ட் பண்ணா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்போமா இல்லையா? எங்க நாங்க எல்லாரும் பாத்துட்டு இருந்தோம், அவன் வந்து விழுந்ததுக்கு இவ டிரைவர் என்னங்க செய்வாருன்னு ரிலீஸ் பண்ணுங்க முத சொல்லுவோமா இல்லையா? அதே போல இரவன் இளவரசன் மேல எந்த தப்பும் கிடையாது. அப்ப இவன் ஏன் அப்படி செய்யறான்? தனக்கு ஒரு புகழ் வேண்டும், தனக்கு ஒரு புகழ் வேண்டும், தன்னுடைய பெருமையை உயர்வா மக்கள் பேசணுங்கிறதுக்காக அவன் அந்த ஒரு ஆணவத்தினால அதை செய்யறான். இதைத்தான் மகரிஷி கண்டிச்சு எழுதுறாங்க. இந்த உலகத்துல எந்த நாட்டிலையும் தானாக நடக்கக்கூடிய விபத்துக்கு நீதியத்துக்கு தண்டனையே கிடையாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப அந்த பசு பட்ட வேதனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு தீர்வும் கிடையாது. அந்த பசு பட்ட வேதனைக்கு இயற்கை தான் தீர்வு. கால மகரிஷி சொல்லுவாங்க, காலம்தான் எல்லாவற்றிற்கும் மருந்து. அதே பசுமாடு 1 வருஷம் கழிச்சு அதை மறந்துடும், அடுத்து இன்னொரு கட்டி இன்னொரு குட்டி போடும், அதுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இன்னொன்னு, பசுவுடைய உயிரும் மனுஷனுடைய உயிரும் ஒண்ணு கிடையாது. பசுவுடைய உயிரானது மற்ற விலங்குகளை விட பசு உயர்வானதுதான். ஆனா 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்த வரையும் 6 அறிவு தான் பெருசு. அதைத்தான் வள்ளுவர் சொல்வாரு, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். நிறைய பேர் திருக்குறள் பத்தி விமர்சனம் பண்ணுவதற்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, வள்ளுவரே தொழில் வச்சு சொல்றாரு அப்படி. அது தொழில் கிடையாது. மகரிஷி அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்னா அந்த கண்ணுக்குட்டியும் சரி இளவரசனும் சரி நாமளும் சரி பிறப்பால இந்த உலகத்துக்கு வந்தால் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா சிறப்பு ஒவ்வாது செய் தொழில் வேற்றுமையான அர்த்தம், அந்த கண்ணுக்குட்டியுடைய கருமையும் வேற, அந்த பசுமாட்டுடைய கருமையும் வேற, மனுஷனுடைய கருமையும் வேற. அதனால்தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ்ங்கிற வேர்டு இருக்கும். பசுமாடு ஒரு ஸ்பீசிஸ், மனுஷன் ஒரு ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ்ங்கிற வேர்டு ஸ்பெசிபிக் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சுன்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ பசுமாடு ஒரு ஸ்பெசிபிக், அதோடைய கருமையும் ஒரு ஸ்பெசிபிக், மனுஷனுடைய இளவரசனுடைய கருமையும் மனுஷனுடைய கருமையும் ஒரு ஸ்பெசிபிக். இதுக்கு அதுக்கும் தராசுல வச்சாலும் ஈடு எண்ணெய் ஆகாது. அதனால கண்ணுக்குட்டிகளை அது அப்ப ஏன் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அடிச்சது? அதுனா மக்கள் அடிக்கிற பார்த்து அது வந்து அழு அடிக்குது, 4 நாள்ல அது மறந்துடும், அதுக்கு வேற தீர்வே கிடையாது. சரி, இப்ப இந்த இடத்துல வள்ளலாருக்கு என்ன பொருத்தம் அப்படின்னா, வள்ளலார் இந்த மனுநீதி சோழனுடைய பாவனையை தான் ஏற்று அவன் என்ன வேதனை பட்டானோ, அந்த பசு மாடு என்ன வேதனை பட்டுச்சோ அந்த வேதனைய தான் படணும்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மகனை கொன்று அந்த வேதனையை படுவான். அவனுடைய வேதனையே தேவையில்லாத ஒரு வேதனை அப்படிங்கறதுதான் மகிழ்ச்சிய கருத்து. அந்த அந்த பாவனையை இவர் ஏற்று, மனுநீதி சோழனுடைய பாவனை வள்ளலாரை ஏற்று ஒரு பாயிண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். லிஸ்ட்அவுட் பண்ணி 44 பாவங்களை சொல்லி இதுல நான் ஏதாச்சும் செஞ்சிட்டேனா அப்படின்னு கலக்கம் அடைவார். மனுநீதி சோழன் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் வள்ளலார் அந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல அப்படிங்கிறத பத்தி தெரியல. அவர் செஞ்ச எவ்வளவோ விஷயங்களை வள்ளலார் கண்டிச்சிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இறந்த உடம்ப பார்த்தீங்கன்னா புதைக்கணுமா, எரிக்கவே கூடாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்வார். எவ்வளவு விஷயங்களை கண்டித்தவர் ஏன் இதை கண்டிக்கல? கண்டிக்கலனாலும் பரவாயில்ல, அவருடைய பாவனையை இவர் ஏற்று ஒரு நூலே ஏன் எழுதணும்? ஆனா மகரிஷி இதுக்கு ஆப்போசிட்டா எழுதியிருக்கிறாரே அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலதான் நம்ம மறுபடியும் அந்த கவியை தான் கொண்டு நிறுத்த வேண்டியிருக்கு. என்ன கவி? நமக்கு எந்தெந்த கேள்வி, மகான்களை பத்தி எந்தெந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு விட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கேள்விக்கு விட தெரியலனாலும் நம்ம எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே ஒரு கவி, அந்த கவியை சொல்லிட்டு நாம நிறைவு கொள்ளலாம். அந்த கவிதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நம் ஆகாயத்தில், அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது. சரி, அதுல என்ன அவர் சொல்றாரு? அது முதல் வரியை பாருங்க, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா. இந்த வரியை படுக்கும்பொழுது நமக்கே மனசு அப்படி நடுங்கும். எப்படி அவர் எழுதியிருக்கிறார்? இன்னொரு இடத்துல, ஒரு நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனா, அடுத்து வழிய வளக்கிட்டு மானம் கெடுத்தேனா, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனா, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனா அப்படின்னு வரிசையா வரும். இப்படி இந்த ஒவ்வொரு பாவமும் இன்னைக்கு நம்மளை சுத்தி சர்வசாதாரணமாக நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படி சர்வசாதாரணமாக நடக்கிறத அவர் அந்த காலத்துல எவ்வளவு உணர்ந்து, இதுல நான் ஏதாச்சும் செஞ்சிட்டேனா அப்படி, எனக்கு என்ன ஏன் இப்படி அவர் எதை நினைச்சு வள்ளலார் எழுதினார் அப்படின்னு தெரியல, மேபி நமக்காக எழுதினாரான்னு தெரியல, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு எழுதியிருப்பார். இப்பேற்பட்ட அந்த பாடல்ல இந்த மனுமுறை கண்ட வாசகத்துல நமக்கு தேவையான சில விஷயங்கள் அதுல இருக்கு.
அந்த விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கிறோம். குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பார். இதுதான் அந்த பாடல். அதுல நமக்கு பாருங்க, மேல இருந்து குருவை வணங்க கூசி நின்றேனா. பாருங்க, குருவை வணங்குவதில் எப்பயுமே நம்ம கூசக்கூடாது. எப்பொழுதுமே குருவினுடைய திருவடி நிழல்ல தான் நம்ம இருக்கும். இதே மகரிஷி சில இடத்துல சொன்னா, அருகுருவின் தாள் பணிந்து தவமும் ஆரமும் கற்று பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மகரிஷி தன் காலில் யாரு விளவனான்னு சொல்லுவாரு. யாராச்சும் நம்ம காலில் விழுந்துட்டோம்னா மகரிஷி சொல்லுவாங்க, நான் தான் இறைநிலைக்கே வரைக்கும் உங்களை உயர்த்தி விட்டுருக்கேன்னா ஏன் இன்னும் குனிஞ்சு காலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்ப இன்னொரு இடத்துல மகரிஷி நம்முடைய அன்பர்கள் பல அன்பர்கள் முன்னாடி ஒரு அன்பர் காலில் விழுந்துடுறாரு. அப்ப எல்லா அன்பர் முன்னாடி மகரிஷி சொல்றாங்க, என் காலில் நீங்க விழுந்துட்டீங்க, இனி உங்க கால அடுத்து உங்க காலில் நான் விழணும். என் காலில் நீங்க விழுந்துட்டீங்க, இனி உங்க காலில் நான் விழணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி இது தேவையில்லை, சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நமக்கு ஒரு அகத்தாய்வு கொடுக்குறதுக்காக அந்த வரி சொல்லுவான். அப்போ காலில் விழுவது, ஆனா அதே மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அருகுருவின் தாள் பணிந்து அப்படின்னா டைரக்டா அர்த்தம் எடுத்துக்கிட்டு நம்ம காலில் விழக்கூடாது. குரு கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் ஆகிடணும். மகரிஷி கிட்ட வந்தா நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவர் என்ன பயிற்சி கொடுத்துருக்காரோ அதை செய்யணும், என்ன தவம் கொடுத்துருக்கோ அதை செய்யணும். சின்சரா செஞ்சு அதுக்கு பேரதான் தாழ் பணிவது, தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுல பூசக்கூடாது. அதுதான் குருவை வணங்க பூசி நின்றனா, குருவின் காணிக்கை கொடுக்க மறைந்தனா. குருவின் காணிக்கையை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். மகரிஷி நமக்கு மூன்று இடத்துல குரு காணிக்கை கேட்கிறாங்க. முதல் குரு காணிக்கை பொதுவாகவே மன்றத்துல மகரிஷியுடைய உரையில என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆறு குணங்களே எனக்கு காணிக்கையா கொடுத்துருங்க. பேராசை, சினம், கடும் பற்று, இந்த ஆறு குணங்களுக்கு எனக்கு காணிக்கை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போதும். மித்த ரெண்டு இடங்கள்ல மகரிஷி கேட்பாங்க. இந்த இடத்துல குணங்களை கேட்கறாங்க, மற்ற இடங்களை பொருளாகவும் மகரிஷி கேட்கறாங்க. எந்த இடத்துல நம்ம அகத்தாய்வு இருக்கும் பொழுது துரியாதீத தீட்சை அப்படின்னு சொல்லி மன்றங்கள் நம்முடைய தலைமை சங்கத்துக்கு அனுப்பும். அந்த இது குருவுடைய காணிக்கை. இது போக ஆலியால நம்ம மகரிஷி கையால சர்டிபிகேட் வாங்கும் பொழுதும் இந்த பாத்திரத்துல பணம் போடும். அங்கேயும் மகரிஷி ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரத்தை கூட மகரிஷி சொல்லும்போது, நீங்க எல்லாரும் இந்த பாத்திரத்துல காசு போடணுங்கிறது கிடையாது, யாருக்காச்சும் வேணும்னா இதுல இருந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லு. அப்போ ஏன் மகரிஷி இந்த மாதிரி பணம் வாங்குறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, இது காலங்காலமாக நம்முடைய பண்பாட்டுல மகான்களுடைய பழக்கம் என்னன்னா குரு காணிக்கை வாங்குவது. ஒரு பழமொழியே இருக்கு, குரு காணிக்கையை கொடுக்கலன்னா அந்த வித்தை பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இது அனுபவத்துலதான் சிந்திச்சு பார்க்கணும். குரு காணிக்கையாக ஒரு ரூபா கூட மகரிஷிக்கு நாம கொடுக்காம மனவளக்கலை கத்துக்கு செஞ்சா அந்த வித்தை பழிக்கவே பழிக்காது. இது மகரிஷிக்கே தெரியும். அதனாலதான் இந்த ரெண்டு இடங்கள்ல குரு காணிக்கைன்னு மகரிஷி கேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனா, இந்த மாதிரி சிவனடியாரை சீரி வைதேனா, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. மனுமுறை கண்ட வாசகம் என்று நீங்க கூகுள்ல தேடினாலே இந்த பாடல்கள் எல்லாம் கிடைக்கும். நீங்க சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். இந்த மகரிஷியுடைய ரெண்டு வேதாத்திரிய விஞ்ஞான கருத்துக்களை மட்டும் பார்த்து விட்டு ஒரு குறைந்த நேரத்துக்குள்ள நம்முடைய உரையை நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கவிருக்கிறது இதுதான். மகரிஷி இன்று நமக்கு சொல்லக்கூடிய வேதாத்திரிய விஞ்ஞானத்தை எல்லாவற்றையும் அந்த காலத்திலேயே வெளிப்படையாக அருட்பெருஞ்சோதினி ஜோதியை காமித்து உள்ளுக்குள்ள அங்கங்க சுத்தவெளி பற்றியும் பிரபஞ்ச பரிணாமத்தையும் உயிரின பரிணாமத்தையும் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு இது போன்ற விஷயங்கள எல்லாவற்றையும் வள்ளலார் எப்படி அங்கங்க உள்ள சொருகி எழுதியிருக்கிறாரு. ஏன் இந்த சொல்ல வேண்டியிருக்குன்னா, எல்லா சித்தர்களும் பாத்தீங்கன்னா இப்படிதான். பட்டினத்தாரான சரி, தேவாரம் திருவாசகத்தை எழுதுனவங்க சரி, 18 சித்தர்களும் சரி, வெளிப்படையாக சிவபெருமான் தான் தெய்வம் அப்படின்னு எழுதுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அங்கங்கத்தான் சுத்தவெளியை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த காலத்துல இருந்த சூழ்நிலைகள் தான். அதே போல வள்ளலாருடைய சூழ்நிலைகள், இவ்வளவு மேஜிக்கெல்லாம் அவர் செஞ்சுமே அவருக்கு இருந்த சூழ்நிலைகள் வெளிப்படையாக சுத்தவெளி தெய்வம்னு சொல்ல முடியல. ஆனா அதோடைய இயல்பு அங்கங்க நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அவர் எழுதிய நூல் தான் அருட்பெருஞ்சோதி ஆகவல். அந்த அருட்பெருஞ்சோதி ஆகவல் அப்படிங்கிறத போன வாரம் தைப்பூசத்துல நம்முடைய மன்றத்துல கூட அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் சைதாப்பட்ட அறிவித்திருக்கும் இல்ல செஞ்சாங்க. அன்னைக்கு வள்ளலார் சபையில எல்லா இடங்களையும் உலகம் போற அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் செஞ்சாங்க. அதுல 1500 பாடல்கள் இருக்கும். அதுல இருக்கிற சில பாடல்கள் நம்முடைய மகரிஷியுடைய வேதாத்திரிய தத்துவத்தை விளக்கக்கூடியது. இதை இன்னும் தெளிவா சொல்றதாக இருந்தா, மகரிஷியுடைய இந்த அவர் வள்ளலாருடைய அந்த தத்துவத்தை தான் மகரிஷி தெளிவா நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் வள்ளலார் முன்னாடியே வாழ்ந்தவர் இல்லையா,
சோ வள்ளலார் உணர்ந்ததான் மகரிஷி தெளிவா எடுத்து சொல்றாங்கன்னு தான் எடுத்துக்கொள்ளும். பாருங்க, சில பாடல்களை மட்டும் பார்த்துக்கிட்டு உரையை நிறைவு செய்கிறோம். அப்புறம் அன்பர்கள் கேள்வி இருந்தா கேளுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட், என்றும் உள்ளது வாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே. சுத்தவெளியை பத்தி இறைவன் பாருங்க, என்றும் உள்ளது வாய். சுத்தவெளிக்கு மரணம் இருக்கா? நமக்கு மரணம் இருக்கு. இந்த பிரபஞ்சமே அணுக்களின் கூட்டு. அணுக்களின் கூட்டுன்னு இருந்தா ஒரு நாள் அணுக்கள் அழியத்தானே செய்யும். அப்ப அணுக்கள் மாறிடும் இல்லையா? எல்லாமே நிகழ்ச்சி தான். இந்த பிரபஞ்சமே ஒரு நிகழ்ச்சி தான் சொல்லுவாங்க. நம்முடைய மனிதர்கள், உலகம், பிரபஞ்சம் எல்லாமே நிகழ்ச்சி தான். மகரிஷி சொல்லுவாங்க ஒரு கவியில, நில்லாதவை எல்லாம் நிகழ்ச்சியாம், நில்லாதவை எல்லாம் நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள். இப்ப பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நிகழ்ச்சி தான். சுத்தவெளிதான் பெர்மனண்டா இருக்கு, அது பொருள். அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு பாருங்க, என்றும் உள்ளதுவாய் பெர்மனண்டா அதுதான் இருக்கு. அப்ப ஒரு பொருளை, எந்த பொருளை எரித்தாலும் சாம்பலா மாறும். அந்த சாம்பல் தான் பெர்மனண்ட். நீங்க அந்த சாம்பலை எவ்வளவு எரிச்சாலும் அது மாறாது, எதுவாகும் அப்படியேதான் இருக்கும். அது போல சுத்தவெளி எப்பயுமே இருக்கு. எங்கும் ஒரு நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே. இதற்கு பொருத்தமாக ஒரு வார்த்தையை மகரிஷி வழியில பார்க்கவிருக்கிறோம். எங்கும் ஓர் நிறைவாய், இந்த வார்த்தை எங்கும் ஓர் நிறைவாய் அப்படிங்கிற வார்த்தைய தாய்மானவர் வழியில சொல்றத வந்து அங்கிங்க எனாதபடி. இறைவன் ஆண்டோ அங்க இருக்கிறாரு, இதோ இங்க இருக்கிறாரு, இந்த மசூதியில இருக்கிறாரு, அந்த சர்ச்சில் இருக்கிறாரு, இந்த கோவில இருக்கிறாரு, இல்ல அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். எல்லா இடத்துல சுத்தவெளி இன்னிக்க மர நிறைஞ்சிருக்கு இல்லையா? அதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, அணுக்களுக்கு இடையிலேயும் சுத்தவெளி, அணுக்களுக்கு மத்தியிலையும் அறிவாக இருக்கு. அப்போ அதுதான் எங்கும் ஒரு நிறைவாய். இதெல்லாம் உணர்ந்திருக்கிறார். அப்போ சுத்தவெளி பெர்மனண்டா என்னைக்குமே இருக்கு. அதுதான் ஒவ்வொரு அணுக்களுக்கு உள்ளே இருக்கு அப்படிங்கிறத, இடையிலே இருக்குங்கிறத இப்படி அழகாக தூய தமிழ்ல இப்படி அழகா எழுதியிருக்கிறாரு பாருங்க. இதற்கு பொருத்தமான ஒரே ஒரு வார்த்தைய மகரிஷி விளக்க சொல்றாங்க. அந்த வார்த்தை இறைவன். இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கிறாங்க மகரிஷி. இறைவன் அப்படின்னா, அல்லது இறைநிலை அப்படின்னா, இறைந்து கிடப்பது. இப்ப கிணத்துல தண்ணி வாரி இறைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, பணத்தை தண்ணியா இறைக்கிறான். அந்த இறைங்கிற ஸ்பெல்லிங்கும் இறைவனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதை நம்ம என்னைக்காச்சும் நோட் பண்ணியிருக்கலாமா? இறை தண்ணி ஊற்றி இறைக்கிறதுக்கும் இறைவன்கிற வார்த்தையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப தண்ணியை எடுத்து எல்லா இடத்துல சப்ளை பண்றது தான் அந்த இறைச்சி. எல்லா இடத்துல பரப்பி விடுறது தான் இறைக்கிறது அப்படிங்கிறது, பரப்பி விடுறதுங்கிறது. இறைநிலை எல்லா இடத்துலையும் இறைந்து கிடக்கிறது, நிறைந்து கிடக்கிறது அப்படிங்கிற வார்த்தை தான் இறைநிலை. இறைந்து கிடக்கும் நிலை, இறைந்து கிடப்பவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அடுத்து, இவரும் நம்மளை போல துரியதவமெல்லாம் செஞ்சிருக்கிறாரு பாருங்க. துரிய வாழ்வுடனே சுகபூரணம் என்னும் பெரிய வாழ்வளித்த பெருந்தனி தாயே அப்படின்னு துரியதவம் இவர் செஞ்சிருக்கிறார். ஆனா இது ஸ்பெஷல் என்னன்னா, வள்ளலார் யார்கிட்டயும் தீட்சை எடுக்கவே இல்லை. மகரிஷி கூட போய் மகரிஷிக்கு ஆகினி தீட்சை, சாந்தி தீட்சை இதெல்லாம் பரஞ்சோதி மகான் கிட்ட கிடைச்சது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். மகரிஷிக்கு தீட்சை கொடுத்த பரஞ்சோதி மகான், அவருடைய அவர் வாழ்ந்தது, அவருடைய சமாதி திருவொற்றியூர்ல இருக்கு. திருவொற்றியூர்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே இருக்கும். திருவொற்றியூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பரஞ்சோதி மகானுடைய சமாதின்னு இருக்கும். திருவொற்றியூர் போறவங்க இதை பாருங்க, வள்ளலாருடைய கண்ணாடியும் அங்கதான் இருக்கு. மகரிஷிக்கு தீட்சை கொடுத்த குருவர் அங்க இருக்கிறார். அப்போ வள்ளலார் வாழ்ந்ததும் திருவொற்றியூர் தான். அந்த காலத்துல, அந்த காந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சித்தர். இன்னொன்னு, மகரிஷியுடைய காலடி தடம் நிறைய தடவை திருவொற்றியூர்ல பட்டிருக்கு. அந்த வள்ளலாருடைய, அந்த பரஞ்சோதி மகானுடைய அவருடைய உலக சமாதான கோவில்னு எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல வள்ளல மகரிஷியுடைய காலடி தடம் படாத இடமே இல்லைன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அடிக்கடி மகரிஷி போவாராம் திருவொற்றியூருக்கு. அதனால அந்த மகரிஷியுடைய காலடி தடம் பட்ட பரஞ்சோதி சமாதிக்கு நம்ம போவோம், மகனுடைய சமாதிக்கு. அதுவே வள்ளலாருடைய கண் பார்வை பட்ட கண்ணாடியும் நம்ம பார்ப்பதற்கு திருவொற்றிக்கு போவோம். அடுத்து பாருங்க, உலகெல்லாம் பரவ விரிவா சொல்ல நேரமில்லைன்னா சுருக்கமா நிறைவு செய்யறேன். உலகமெல்லாம் பரவ என் உள்ளத்தே இருந்து அழகிலா ஒளிசை அருப்பெருஞ்சோதி அப்படின்னு. இந்த உலகமெல்லாம் இந்த மெய்ஞான பரவருக்கு என் உள்ளத்துல இருந்து நீ அருள் புரிகிற அப்படின்னு. இந்த இடத்துல மகரிஷியுடைய ஒரு கவியை நம்ம நினைவு கொள்ளணும். இன்று எந்த மனநிலையோ, இன்று எந்த மனநிலையோ வள்ளல் பெருமானார் எதை செய் என்று உணர்த்துவாரோ அதுவே நன்றி என்று கொண்டு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ மகரிஷிக்கு உள்ள இருந்து யார் வழி நடத்துறா? வள்ளலார். அந்த வள்ளலாருக்கு உள்ள இருந்து யார் வழி நடத்துறாரு?
அருட்பெருஞ்சோதி வழி நடத்துறாரு. அப்ப சுத்த வழி தானே அது, சுத்த வழி அவர் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான். உலகமெல்லாம் பறவை அந்த சுத்த வழிதான் அவர் உள்ளத்துல இருந்து அவர் மூலமாக மகிழ்ச்சி மூலமா இருந்து நடத்து. அடுத்து நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் தன்னை பற்றி எவ்வளவு அடக்கமா சொல்றாப்பாங்க, நாயை விட கடையான். ஆனா நிச்சயமாக இவர் வள்ளலார் தன்னை பற்றி தன்னை தனக்காக இது எழுதியிருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரை பார்த்து தோபா சுவாமிகள்ங்கிற சித்தர் உத்தமன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஞானிகள் தனக்காகவும் எழுதுவாங்க நமக்காகவும் எழுதுவாங்க. அப்போ இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டதுன்னு நாம தான் ஆயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி, ஆனாலும் இறையாற்றல் நம்மளே வாழ வச்சு நமக்கு எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குது. அடுத்து சுத்த வழியை பற்றி இன்னும் தெளிவாக வள்ளலார் சொல்றாரு பாருங்க. வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் ஆகி விளங்கும் அருட்பெருஞ்சோதி. எவ்வளவு தெளிவா, எவ்வளவு சுத்த வழியை பற்றி, எவ்வளவு சுத்த வழி ஒரு பாய்ம பொருள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்வாங்க. அதுதான் எல்லா அணு தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றலால அணுக்களாகி அணுக்கள் கூடி பிரபஞ்சமாச்சு. அப்படி ஆனாலும் அது தாண்டி இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அது ஒண்ணும் இல்லாமத்தானே இருக்கு. இந்த சுத்த வழி தான் தானே எல்லாமாக ஆச்சு, பிரபஞ்சமா ஆச்சு, நீங்களாச்சு, நானாக ஆச்சு, நம்ம போன் ஆச்சு, எல்லாமாக ஆனது. இப்படி எல்லாமாக ஆனாலும் அது தான் சுத்த வழியாக ஒண்ணும் இல்லாமத்தானே சாதா தெய்வமாக பிரபஞ்சத்தை தாண்டி சும்மா தானே இருக்கு. இதைத்தான் வள்ளலார் சொல்றாரு. வல்லதா எல்லாமாக ஆகிட்ட நீயே பிரபஞ்ச பரிணாமத்துல அணுவுல இருந்து பஞ்சபூதங்கள் ஆகிட்ட ஆறடி மனுஷ வரைக்கும் வந்துட்ட ஆகி இதை தாண்டி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அப்ப எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா என்ன ஆகும், சுத்த வழி தானே. ஒரு பொருளை மைனஸ் பண்ணா என்ன ஆகும், ஒன்னு மைனஸ் பண்ண ஜீரோ தானே. அப்ப எல்லா ஜீரோ தான் எல்லாமாக வந்துச்சு, மறுபடியும் எல்லா தான் ஜீரோவாகவே இருக்கு. மற்ற நம்பர்களுக்கெல்லாம் ஜீரோங்கிறது மதிப்பு கொடுக்கும், ஆனா அந்த ஜீரோவுக்கு எந்த மதிப்பும் கிடையாது இல்லையா. அது போல இந்த சுத்த வழிங்கிற ஜீரோ அந்த சைபர் அது எல்லாமாக ஆகிருச்சு, நமக்கெல்லாம் மதிப்பு கொடுத்துருக்கு. ஆனா அது தான் தனக்குன்னு எந்த ஒரு மதிப்பும் இல்லாம சுத்த வழியில சுத்த வழியாக சும்மாவே இருக்கு அப்படிங்கிறது தான் வள்ளலார் இந்த இடத்துல அருட்பெருஞ்சோதிய அகவல் அப்படிங்கிற அந்த பாராயணத்துல சொல்றாங்க. இனிமே அந்த நூலை கண்டெடுக்கும்போது நாம இந்த சிந்தனையெல்லாம் எடுத்துக்கொள்வோம். அடுத்து இன்னொரு நாளே நாள் கவிதான், இதை ஜஸ்ட் வாசித்து மட்டும் விட்டுருவோம். மந்தனம் இதுவென மறுவிழா மறியில் அந்தனர் வலுத்தும் அருட்பெருஞ்சோதி. அந்தனர்னா பிராமணர்கள் ஒரு இனப்பிரிவுங்கிறது கிடையாது, கருமைய தூய்மை பெற்ற எல்லாரும் அந்தனர்கள் தான். அந்தனர்கள் அப்ப நாம எல்லாரும் அந்தனர்கள் தான். அந்தனர் இதுவென மந்தனம் இதுவென மறுவிழா மதியில். மந்தனம் அப்படின்னா சுகம், இனிமை, இன்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கருமைய தூய்மை பெற்ற மகங்கள் எல்லாமே இன்பமாக நினைப்பது எது அப்படின்னா அந்த இறைவனைத்தான், அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. அடுத்து தன் பிறவி கடல வள்ளலாருக்கு கருத்தொடராய் பிறவி இல்லை, மகரிஷிக்கும் பிறப்பு இல்லைங்கிறது அடுத்த வரியில இருக்கக்கூடிய பாடல். எல்லையில் பிறப்பு எனும் இருங்கடல் கடத்தின். அடுத்த பாடலும் அதே போலதான், எச்சம் எனக்கு இல்லை எல்லாம் பெருக என்று அச்சம் தவிர்த்த என் அருட்பெருஞ்சோதி. இப்போ உனக்கு எச்சமே இல்லை, எல்லாமே பெற்று நல்லா வாழு அப்படின்னு இறையாற்றல் என்னை பிளஸ் பண்ணுது அப்படிங்கிற. அடுத்து குருவின் மேனிமையை பத்தி சொல்றாரு பாருங்க. எந்த ஒரு மகானை நல்லா கவனிச்சு பாருங்களேன், சுத்த வழியை பத்தி சொல்லுவாங்க, குருவை பற்றி யாரும் சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. பட்டினத்தார் சரி எல்லாரும் அங்கங்க குருவை பத்தி சொல்லுவாங்க. வள்ளலாறு பாருங்க, அந்த இடத்துல குருவை வணங்க கூசி நின்றேனான்னு கேட்டாரு. இந்த இடத்துல சிவரகசியம் எல்லாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சர்க்குருவே. இப்ப வள்ளலார் வணங்கியது யாரு, திருஞான சம்பந்தர். அவரையும் கொள்ளலாம், தோபா சுவாமிகளை கொள்ளலாம், அவர் பிறப்பிற்கு காரணமான அவங்க அம்மாவை சந்திச்ச சித்தரா கொள்ளலாம், இவரைய எல்லா குருமார்களையும் கொள்ளலாம். ஸோ குருவை வணங்கும் பொழுது நமக்கு சிவரகசியம் எல்லாம் தெரிந்து விடுது, சுத்த வெளியே தெய்வம் என்பதை நம்ம உணர முடியுது. அந்த வகையில குருவின் அருளை நம்ம மகரிஷி சொன்னது போல அருட்குருவின் தாழ் பணிந்து, வள்ளலார் மற்றும் மகரிஷுடைய தாழ் பணிந்து நாம நலம் பெறுவோம், மணவர்களை தொடர்ந்து நாம பயிற்சி செய்து நலம் பெறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.